தாஸ், இவன் வர்றதுக்குள்ள விடிஞ்சே போயிரும் போல இருக்கு. நான் தூங்கினதுக்கு அப்புறம் தான் இவன் வருவான் நினைக்கிறான். டேய், டாக்டர் அனிதா குமாரி கார்டியாலஜிஸ்ட், அவங்கள பார்க்கணும். அப்பாயின்மெண்ட் இருக்கா? இப்பதான் நான் ஃபோன்ல பேசினேன். ஓ, நீங்களா? நான் தான் ஃபோன்ல சொன்னேன்ல, வித்தவுட் அப்பாயின்மெண்ட் டாக்டர் பார்க்க மாட்டாங்கன்னு. விஷயம் ரொம்ப சீரியஸ், ப்ளீஸ் நீங்க புரிஞ்சுக்கோங்க. அப்பாயின்மெண்ட் இல்லாம டாக்டர் யாரையுமே மீட் பண்ண மாட்டாங்க. அப்ப உடம்பு சரியில்லாதான் கூட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் வரணும்னா கடைசியில உங்க ஹாஸ்பிட்டல்ல மூடிட்டு தான் போகணும். தானா, நீ கொஞ்சம் வெளியில வெயிட் பண்ணு. எல்லாத்தையும் நீயே பாத்துக்கிட்டா இருந்தா எதுக்கு என்ன கூட்டு வந்தா? நீங்க கூட போங்க மேடம், பில் ப்ரிப்பேர் பண்ணணும். அது இல்லம்மா, நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. இது டாக்டர் அனிதாவை மீட் பண்ணுமா? அப்பாயின்மெண்ட் இல்ல டாக்டர், இது எமர்ஜென்சி. நான் டாக்டர் சேம்பருக்கு தான் போறேன், நான் பார்த்துட்டு என்னன்னு சொல்றேன், நீங்க உட்காருங்க. தேங்க்யூ. ஓகே மேடம். பேஷண்ட் ஐசியூக்கு ஷிஃப்ட் பண்ணுங்க. அடிக்கடி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருங்க. சரிங்க மேடம், எனக்கு கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு, சோ அப்பாயின்மெண்ட் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடுங்க. அப்பாயின்மெண்ட் இல்லாம ஒரு பொண்ணு உங்களை பாக்குறதுக்காக ரிசப்ஷன்ல வெயிட் பண்றா. ஆல்ரெடி அப்பாயின்மெண்டே கேன்சல் பண்ண சொல்றேன், நீ என்னமா நீ போ. டாக்டர், என்னோட இன்ஜெக்ஷன் எங்க வச்சீங்க? உங்க டேபிள் மேல வச்சிருக்கேன் மேடம். ஓகே, நீங்க போகலாம். ஓகே மேடம். டாக்டர் சாரிங்க, அவங்க யாரும் பார்க்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, நீங்க கிளம்புங்க. மேடம், மேடம் நில்லுங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைச்சதா?
போட்டோ மாட்டோம். ஓகே சார். நீங்க தப்பா நினைக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஓகே. தேங்க் யூ. ஹாஸ்பிடல்ல இருந்து காணாம போன நீங்க சடனா இங்க வந்து நிக்க காரணம் என்னன்னு தெரிஞ்சிக்கலாமா? வர வேண்டிய அவசியம் இருந்ததா? இந்த சிட்டில பாப்புலரான டாக்டர் அப்பாயின்மென்ட் இல்லாம பார்க்க முடியாது தெரிஞ்சு ஏன் அங்க போனீங்க? அதுவும் அவரை பார்க்க முடியாதுன்னு அங்க இருக்கிற ஸ்டாஃப் அவ்வளவு சொல்லியும் எதுக்கு நீங்க அங்க போனீங்க? சரியா, நீங்க அவங்கள போய் பார்த்த நேரத்துல தான் அவங்க இறந்து போயிருக்காங்க. சோ மிஸ் அனு, அவங்க மர்டருக்கு உங்களுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இருக்கா. கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா? உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா நான் யாரு என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு முதல்ல உங்களுக்கு தெரியணும். சைலன்ஸ், சைலன்ஸ், சைலன்ஸ். உங்க கேஸ நீங்களே வாதாட போறேன்னு சொல்றீங்க, என்ன காரணம்? பணம் சார், பணம் தான். அது இருந்தா நான் ஏன் சாக போறேன்? உயிர் எவ்வளவு பெரிய விஷயம், அதுக்கு எவ்வளவு மதிப்பு இருக்குன்னு தெரியுமா? தெரியும் சார். பணம் இருக்கவங்களுக்கு விதவிதமான கதை இருக்கும் சார். ஆனா என்ன மாதிரி மிடில் கிளாஸ் சேர்ந்த பொண்ணுங்களுக்கு இருக்க ஒரே கதை பணம் இல்லங்கிறது மட்டும்தான். ஏன் சொல்றேன்னா, என்னோட நட பூமி மேல இருந்தாலும் என்னோட ஆசை வானத்துல பறக்கிறது தான். ரேஷன் கடையில 1 ரூபாய்க்கு அரிசி வாங்க மனசு ஒத்துக்காது. டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல 70 ரூபாய்க்கு அரிசி வாங்க சேலரி பத்தாது. கஷ்டப்பட்டு உழைச்சு வாங்குற காசு வீட்டு செலவுக்கு இஎம்ஐக்கு சரியா போகுது. வாழ்க்கையில புடிச்ச எதையும் பண்ணவும் முடியல, பண்ணாம வாழவும் முடியல. சாவாம வேற என்ன சார் பண்றது? கேஸ் போற திசையை பார்த்தா ஒரு முடிவுக்கு வர முடியுது. எவ்வளவுதான் வாழ்க்கையில கஷ்டம் இருந்தாலும், ஒரு மனுஷன் சூசைட் பண்ணிக்க கூடாதுன்னு தெரிஞ்சும், சட்டப்படி அது குற்றம்னு தெரிஞ்சும், அதை பண்ணதுனால 309 சட்டப்படி இந்த பொண்ணுக்கு நாம கொடுக்க வேண்டிய தண்டனை ஆயுள் தண்டனை. ஆயுள் தண்டனை முடியறதுக்குள்ள இந்த பொண்ணுக்கு நல்ல கவுன்சிலிங் கொடுக்கணும்னு நான் போலீஸ் கிட்ட கேட்டுக்கிறேன். மனதளவுல இவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால. கட் இட். அனு சார், சார் யாரு இவன்? காமெடியா இருக்கான், ஒரு சின்ன ரோல் கூட பண்ண தெரியல அவனுக்கு. நீ சொன்ன டைலாக் எல்லாத்தையும் கரெக்டா பேச வச்சிரு அவனை. சரியா சார்? ரிப்ளை வான். ஏமா சார் என்ன சொன்னாரு? என்ன? என்ன? நீ எப்படியோ போய்த்தாலும் நான் ஹீரோ கிட்ட பேச வேண்டிய. ஏமா ஃப்ரெண்டுக்கான வேல்யூ தெரியாது. பெரிய ஆளாலாம் பார்த்தா இவங்க சார். என்ன அந்த ட்ரெஸ்ஸை கழட்டு. எதுக்கு டைரக்டர் சார் இந்த ரோல் என்ன பண்ண சொல்லிட்டாரு? இந்த ரோல் உனக்குமா? ஏண்டா இத போட்டுக. ராமாராவ், ராமாராவ், ராமாராவ்னு சொல்ல இங்க எவனி திருத்த முடியாது. சே, ஷூட்டிங் கூட இல்ல, எதுக்காக அலற வச்ச? நிம்மதியா தூங்க கூட கூடாதா? சீக்கிரமா காஃபி கூட, நான் போய் ப்ரொடியூசரை பார்க்கணும். ப்ரொடியூசரை பார்க்க போறியா? காஃபி எடுத்துட்டு வா. அதிர்ஷ்டத்துக்கு மாதிரி பேரே நீதான். ஹீரோ கையில காஃபி குடிக்க போற. செம மாசு தான் போக கூட. என்ன காஃபி வித் அனு? அனு ஆன்ட்டி ரெண்ட் கேக்குறாங்கம்மா. நான் ப்ரொடியூசர் கிட்ட கதை சொல்லிட்டு போறேன், வந்த உடனே கொடுத்து விடுறேன். வந்ததும் குடுக்கறேன்னு சொன்னா வீட்டுக்கு வந்ததும் குடுக்கறேன்னு அர்த்தம் கிடையாது. அட்வான்ஸ் வந்தது குடுத்துறேன்னு அர்த்தம். அடங்க போறானே, அப்ப ஏன் நிலைமை என்னப்பா? வீடு இருக்கிறவங்களால வாடகை வாங்க முடியாது, வாடகை இருக்கிறவங்களால வீடு வாங்க முடியாது. இது ரெண்டுமே இல்லாம வாழ்றவங்களால கொசுக்கடி இல்லாம வாழ முடியாது. நீ என்னடா சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியல. இந்த மாதிரி வார்த்தை எல்லாம் புரியணும்னா ராத்திரிக்கு தேவபானம் நீங்க குடிக்கணும். ஓ, எவ்வளவு இருக்கணுமோ. என் நேரம்டா, என் நேரம். உங்களுக்கு பாவம் பார்த்து நான் தான் அழிஞ்சு போறேன்.
முன்னாடியே சொல்லிடுறேன் சும்மா அவர்கிட்ட போட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் மட்டும் போட்டுட்டா அதுக்கப்புறம் ஃபாலோவிங் எகிரிடும். சார் வர சொல்லியிருந்தாரு. கதை சொல்றதுக்கு யாரோ வரேன்னு சொல்லியிருந்தாரு. நீங்க தானே? வெயிட் பண்ணுங்க. நீ ஆரம்பி ஓபன் பண்ணா இதான் சார் கதை. கதை நல்லா இருக்கு. அது எங்க? அது என்ன லிப்லாக்? என்ன தமிழ் சிலம்பரசன்னு சொல்லுவாங்க, தெரிஞ்சுக்க. இந்த கதையில கிசெல்லாம் எதுக்கு சார்? ஏன் இருக்கக்கூடாதா? ஹீரோயினோட தங்கச்சி செத்து போயிடுறாள, அதுல ஹீரோயினை சமாதானப்படுத்துறதுக்கு ஒரு லிப்லாக் இருக்கணும். அதே மாதிரி வேலை போனதும் செத்து போலன்னு முடிவு எடுக்கிறாள், அதுக்கப்புறம் அங்கே நான் அவளை காப்பாற்ற போறாள், நான் காப்பாத்துற அந்த லேடி எனக்கு ஒரு லிப்லாக் கொடுக்கணும். என் அம்மா நான் வேலைக்கே ஆக மாட்டேன்னு திட்டி என்னோட ப்ரெஷரில் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம இருக்கும்போது ஹீரோயின் என்ன ஆறுதல் படுத்துறதுக்கு ஒரு லிப்லாக். இந்த படத்தில் மொத்தம் 6 லிப்லாக் இருக்கு, தெரிஞ்சுக்கோ. அதில் அட்லீஸ்ட் 2-3 ஃபாலோ பண்ணுங்க. ஓகே சார். போலீஸ் ஸ்டேஷன்ல உங்களை எழுத தார மரம் அடைச்சதும் அங்க ஒரு லிப்லாக். அங்க ஒரு லிப்லாக் யாரு கொடுக்க போற? அதுதான் யோசிச்சதுக்கு அப்புறம் நான் சொல்றேன். குட். ட்ராக்ல இப்பதான் வந்திருக்கேன். ஆல் தி பெஸ்ட். நாளைக்கு வந்துருவோம்ல? லிப்லாக் வேணுமா? லிப்லாக் வாடா. சரக்கு இருக்கிறது எனக்கு, சரக்கு இல்லாதது அவளுக்கு. சரக்கு இருக்கிறது எனக்கு, சரக்கு இல்லாதது அவளுக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்க. எனக்கு கதை சொல்லி செட் ஆகல சார். போனா போகுது, விடுற. என்ன தவறுறது? சரி வாங்க, போய் உட்கார்ல. வாங்க. என்ன இது, தம்ஸ் அப்பா குடிக்கணும் சார்? சரக்கு இருக்கிறது நமக்கு, சரக்கு இல்லாதது அவளுக்கு. நான் போய் ஆம்லெட்டை கொண்டு வரேன், நீங்க பாட்டில மாத்தாம அமைதியா இருக்க. ஓகே. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க போல. புதுசா வரவங்களுக்கு யார் சார் வாய்ப்பு கொடுக்குறா? ஆனா என்னோட கதையை நான் மட்டும்தான் சார் டைரக்ட் பண்ண முடியும். பரவாயில்ல, இருக்கட்டும் சார். ஆறுதல் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. கவலைப்படாதம்மா, நாம பொறுமையா இருந்தோம்னா இல்லாத வாய்ப்பு கூட நம்மளை தேடி வரும். நம்பிக்கையோட இரு, பாத்துக்கிட்டே இரு. எனக்காவது ஒரு நாள் பெரிய டைரக்டரா வருவேன், எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஒவ்வொரு நிமிஷமும் அதுக்காக தான் போராடிட்டு இருக்கேன். கதை நல்லா இருக்குங்கிறாங்க, ப்ரொடியூசர் கிட்ட காசு இல்லாம போயிடுது. ஹீரோ பிஸிங்கிறாரு, இல்ல கால் ஷீட் கொடுக்க மாட்டேங்கிறாரு. அடுத்த படமும் உனக்கு தாங்க. எனக்கு அப்படியே தலை பிடிச்சிரும் போல இருக்கு. ஐயோ வேணாம். இப்போதைக்கு இது வேணாம், அடல்ட் ஸ்டோரி இருக்க கதை வேணுங்கறாங்க. அதுவா? நானா உங்களை சொல்லல, ஆப்பர்ச்சுனிட்டி வரணும்ன்றதுக்காக ஸ்டோரி ஆர்டர் உட்பட எடுத்துட்டு போனா. அடல்ட் படம் எல்லாம் வேணாம், சோசியல் கான்செப்ட் இருக்க படமா வேணும் கேக்குறாங்க. நரபடி நாராயணா, இந்த பொண்ணு என்னடா எனக்கு தசாவதார படத்தை காட்டுறா, வந்து காப்பாத்துறா. நான் வரமாட்டேன். அவ சரக்கு அடிச்சிருக்கால, நீ எப்படி தப்பிச்சு போயிடு. நிறுத்துமா, எனக்கு புரிஞ்சு போச்சு. உன் கதை சூப்பர், நீ தான் டைரக்டர். இப்ப நடந்ததே இதான் ஓபனிங் ஷாட். ஹீரோ ஹீரோயின் மட்டும் யாருன்னு என்கிட்ட சொல்லிருமா? அதெல்லாம் எனக்கு தேவையில்லை.
நான் உங்க கூட படம் பண்ண மாட்டேன். வீட்டை விட்டு வெளில போடா. உன்னோட வீட போதையில இருக்கிறதுனால மன்னிச்சு விடுறேன். இன்னும் குடிச்சா என்னெல்லாம் பேசுவாங்க. அம்மா சரியான சினிமா பைத்தியம். ஒருத்தனை கூட டேஸ்ட் இல்ல. நான் எவ்வளவு சொன்னாலும் புரியல. ஹலோ. மார்னிங்மா. குட் மார்னிங். யாரு? நான்தாம்மா ப்ரொடியூசர் பேசுறேன். எந்த ப்ரொடியூசருங்க? ஃபிலிம் நகர் ப்ரொடியூசரா? மணிகண்ட ப்ரொடியூசரா? ஸ்ரீநகர் காலனி ப்ரொடியூசரா? யாருங்க? நீ வந்தது இல்லம்மா. சொல்லுங்க சார். பிஸியா இருக்கியாமா? இல்ல சார், சொல்லுங்க. உங்ககிட்ட கதை இருக்கதா கேள்விப்பட்டேன். அந்த கதையை கொஞ்சம் என்கிட்ட சொல்ல முடியுமா? கண்டிப்பா சார். அட்ரஸ் மட்டும் சொல்லுங்க, நானே வரேன். டேய் தானா, சீக்கிரம் வாடா, டைம் ஆயிடுச்சு. வந்துட்டியா? ஹலோ. எப்பவுமே ட்ரிப் டாப் ரெடி ஆவ. இப்ப என்ன திரும்ப மொக்கையிட்டு வர போறோம்? அதுல எப்படி வந்தானாவா? பெருசா இருக்குடா. அடங்கப்பா, கிருஷ்ணா நகரு, கணபதி நகரு, பிலிம் நகரு, அண்ணா நகரு, மொத்தமா இங்கதான் இருக்கு போல. இதுல நம்ம கதை எங்க தோக்கையா போகுது? டைம் வேஸ்ட் பா, வா போலாம். ஏன் அப்படி எல்லாம் பேசுற? தானா தேடி வந்த வாய்ப்பு விட கூடாது. இதுல ட்ரை பண்றது தப்பு இல்லடா, வாடா. நீ இவ்வளவு ரெக்வஸ்ட் பண்றதால இருக்குனா ஓகே சொல்றேன், வா போலாம். அனு, அவரு ஏஜுக்கும் கையில வச்சிருக்கிற ஸ்கிரிப்டுக்கும் சம்மந்தமே இல்லையே. ஏதோ பேப்பர் கடையில இருந்து இங்க வந்திருக்காரு போல. ஓகே, அவ்வளவு போல இருக்கு. நிறைய பேர் இருக்காங்க, வரட்டும் அவங்க. பாத்து பாத்து என்னாச்சு? அவங்க கிட்ட என்ன கதை சொன்னாலும் பிடிக்கலாங்கிறாங்க. அவங்க கிட்ட அவங்க கதையே இருக்காமா? நம்ம வீட்டுக்கு தானே? உன்னை வந்து வச்சுக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். குட் மார்னிங் மா. குட் மார்னிங் சார். உட்காருமா. தேங்க் யூ. இது வரைக்கும் நிறைய கதை கேட்டுட்டோம்மா. அதையெல்லாம் கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் எங்க கதையே பெட்டர்னு தோணுச்சு. உனக்கு விருப்பம் இருந்தா எங்க கதையே பெட்டர்மெண்ட் பண்ணி சொல்லு. உனக்கே டைரக்ஷன் வைப் கொடுத்துறோம். ஷூர் சார், ஐ கிவ் மை பெஸ்ட். என்னாச்சு? எனக்கு டைரக்ஷன் சான்ஸ் கிடைச்சிருச்சு. ஏய் கங்கிராட்ஸ். தேங்க்ஸ். அப்படினா நான் தான ஹீரோ? ஏனமா ஓகே, உனக்கு இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள்மா. இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணிரலாம். ஆனா நான் என்னோட திங்ஸ் அண்ட் லக்கேஜ் எடுத்துட்டு வரல. லக்கேஜ்லாம் நான் கொண்டு வந்துறேன், நீ போய் கமிட் ஆயிடு. ஓகே, அப்படி நான் சொல்றேன். ஓகே ஓகே சார். எக்ஸலென்ட். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நம்ம கரெக்டர் சரியா இருக்கும், ஆனா செகண்ட் ஹாஃப்ல கரெக்டா இருக்குமா? நல்லா இருக்கு இல்ல? அது சொல்றதுக்கு இவ்ளோ பில்டப் எதுக்குடா? அது எப்படி இருக்கு, இது எப்படி இருக்குன்னா எனக்கு எப்படி தெரியும்? அப்புறம் நான் தான் ஹீரோ, டைரக்டர் இல்ல. அப்படி சொன்னா எப்படிடா? உன்கிட்ட தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் சரிதான். அப்படின்னா ரைட்டர் ராஜேந்திரனை கூப்பிட்டு. கரெக்ட். எனக்கு இந்த ஐடியா முன்னாடி. ஹலோ ராஜேந்திரா, எங்க இருக்க? வயசாக்குல இருக்கானா? வேற யாராவது இருந்தா சொல்லுடா.
உனக்கு சிகே ஓகேவா? சிகே யாரு? சிகே யாரா? கிரியேட்டிவ் கிஷோர் டி. ராஜமலுக்கு ரைட் ஹேண்ட், சுகுமார்க்கு ஃபுல் சப்போர்ட், சுரேந்தர் ரெட்டிக்கு தோஸ்துனது. உனக்கு ஓகேவான்னு சொல்ல, அவர் கூட்டு வர்றது என் பொறுப்பு. ஓகேதான், ஆனா வந்ததுக்கு அப்புறம் காசு கேட்டாருன்னா என்னால கொடுக்க முடியாது. சிகேவுக்கு என்னன்னா ரொம்ப பிடிக்கும். நீ நிம்மதியா படுத்து தூங்கு, நாளைக்கு நான் அவரை கூட்டிட்டு வரேன். சிகே வந்ததும் மாஸ் பண்றோம். குட் நைட், சி யூ, பாய். என்ன ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி வச்சிட்டாரு, டைம் வேற ஆயிட்டு இருக்க. ஆடிக்கார்ல ஒரு வர, இல்ல பிஎம்டபிள்யூல ஒரு வர, என்ன பண்ண போறாருன்னு தெரியலையே. என்ன இது, கேப் வருது? கேப்ல யார் வரா? இந்த சின்ன கார்ல எல்லாம் வரணும். நீ தலை எழுத்து. வணக்கண்ணா, என்ன ஆசிர்வாதப்படுங்க. நைட்டு ராஜமௌழி கூட இருந்த கொஞ்சம் லேட்டா போயிருச்சுரா. என்ன டேய், வரும்போது ஒரு சிகரெட் பாக்ஸ் வாங்கினடா உங்க காசுல, இதெல்லாம கேட்டுட்டு இருப்பேன். இந்தப்பா இத வாங்க, இதுக்கு மேல ஒண்ணு கேட்காத கிளம்பு கிளம்பு. வாங்கண்ணா. என்ன மேட்டர்ன்னு சொல்றா? யாருகிட்டடா நான் பேசணும்? இவ கூட தானா? ஃபிகர் நல்லா இருக்குதே, இவ என்ன ஹீரோயினா? ஹீரோயின் இல்ல, நம்ம டைரக்டர் அனு. ஓ, இப்பெல்லாம் டைரக்டர் கூட ரொம்ப கிளாமரா இருக்காளுங்க. கோஆபரேட்டிங்கா? அண்ணா, அடிச்சு சாவிச்சிருவா. அப்ப சரி, பெரிய டைரக்டரா வந்துருவா. குடுக்குறேன், லைஃப் குடுக்குறேன். எந்திரிக்க மாட்டாளா? நோ ஃபார்மாலிட்டிஸ், நின்று கூட ஆகிச்சோம். என்னப்பா, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வந்துடலாமா? அண்ணா, நீங்க இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலையா? நான் தான் உங்களோட முன்னாடி சொன்னேன், ராஜமௌலி கூட டிஸ்கஷன்ல இருந்தேன். உங்களுக்கு என்னோட கால் ஷீட் வேணா, எனக்கு இப்ப பிரேக்ஃபாஸ்ட் வேணும். எனிவேஸ், ஐ அம் சிகே, கிரியேட்டிவ். பாகுபலி இவங்க பிரேக்ஃபாஸ்ட் இவங்கட்ட. இடையில நீங்க யாரு? இந்த ஓல்ட் பீஸ்ல யாரு? ஓ, காசு குடுக்கறவங்களா? இதோட ஜோனர் என்ன, ஹாரரா த்ரில்லரா? சரி, கதை என்ன? இந்த ட்ரெஸ் அவருக்கு சரியா இருக்குமா தெரியலையே. கண்டிப்பா சரியா இருக்கும். டைம் வேற ஆயிட்டே இருக்கே. அண்ணா, இதோ வந்துட்டார். அண்ணா, உங்க ட்ரெஸ் கேட்டீங்களா? அதான் ப்ரொடியூசர் சாரோட ட்ரெஸ் கொண்டு வந்து. என்ன பிராண்டு? சிகே. சிகேனா கிளாஸ் தானே? அப்ப சிகே. ஸ்மார்ட் பாய். தேங்க்யூ டா. அப்பா, பாத்ரூம் இருந்தாலும் சரி, பெட்ரூம் இருந்தாலும் சரி, எந்த இடமா இருந்தாலும் நான் யோசிப்பேன். இது எப்படி ஆஃப் பண்றது? இங்க பாஸ் பட்டன் இருக்குண்ணா. மறுபடியும் அங்க தொட்டா வரும். அதை அழுத்துங்க. பஃபரிங்ல இருந்து பெரியவங்க இருக்கான்.
கதைங்கிறது ஒரு நெவர் எண்டிங் ஜேர்னி. இந்த டைம்ல என்ன பாராட்ட மாட்டியே? நீங்க சூப்பர்னா? ஆ போதும் போதும், சரி சீனை ரெடி பண்ணு. ஓகே நான் 5 நிமிஷத்துல வந்துறேன். அப்ப ஆள உற சாமி, சீக்கிரமா மொத்த கதையை முடிச்சலாம். அடுத்த வாட்டி டேப்ல பார்க்கணும், அது இன்னும் கிளியரா தெரியும். அண்ணா டே, நான் சீனு சொன்னது இது இல்லடா, கொஞ்சம் அப்டேட் ஆறா, புரிஞ்சுக்கோடா. அண்ணா இந்த நேரத்துல பொண்ணுலாம் ரொம்ப கஷ்டம்னா? பொண்ணா? ஓஹோ, நீங்க சொன்னது சரக்கா, எடுத்துட்டு வந்துடுறேன். அப்புறம் இதையும் மனசுல வச்சுக்கோ, ஏன்னா கதைங்கிறது ஒரு நெவர் எண்டிங் ஜேர்னிடா. ஆமாண்ணா. நீ போய் கொஞ்சம் ப்ரொடியூசர் அனுப்பி அவங்க பேசணும். அப்புறம் நான் சொன்னதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கோ, சரியா? என் ஃபேஸ பக்கத்துல பார்த்தாலே இரிட்டேட் ஆகுது. சரி, நம்ம மியோ கிளைஃபே பார்க்கலாம். ஏய் சன்னி லியோன் மறுபடியும் வந்துருச்சா? வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களுக்காக எந்திரிக்கல, இது ரொம்ப லூஸா இருக்கு தெரியல. சரிங்க சார். இங்க இருந்தா ஓல்ட் ஏஜ் ஹோம்ல இருக்கிற மாதிரி ரொம்ப சுகமா இருக்கியா? அணுகிட்ட உங்களை பத்தி ஒரு ரேஞ்சில சொல்லி வச்சிருக்கேனா? என்ன சொன்ன? நீங்க கண்டென்ட் பக்காவா சொல்லுவீங்க. கோட்டுறதுக்குள்ள தீந்து போச்சா? ராவ அடிச்சிட்டா? இது ரொம்ப டேஞ்சர் ஆச்சே. கதைங்கிறது ஒரு நெவர் எண்டிங் ஜேர்னி. நீ ஒரு ஆஃப் வாங்கிட்டு வந்துரு. தலைவலியா இருக்க. நில்லுடா. ஏதாவது எழுதினாரா? இப்பதான் ஆரம்பிச்சிருக்காரு. ஆஃப் ஆத முடிஞ்சதா? கரெக்டா இப்ப ஆஃப் முடிய போதும். சீக்கிரமா ஃபுல்லா எழுதி முடி. ஃபுல்லா? சொல்றேன் சொல்றேன். ப்ரொடியூசருக்கு தெரியாம வாங்கிட்டு வந்திருக்கானே. டே தனோ, நீ கூட கிளாஸ் எடுத்துக்கோ. அட்வான்ஸ் வாங்குறதோ சரி. இல்ல வேண்டாம்னா, எனக்கு இப்போ தேவல. தனோ அண்ணா. தனோ அண்ணா. தனோ 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 தனோ. இல்லண்ணா, உங்க முன்னாடி குடிக்க வேணான்னு பாக்குறேன். அதான் நமக்குள்ள என்னடா ஏற்ற தாழ்வெல்லாம். நீ நானும் ஒரே மாதிரி ஆளுங்கதான், ஒன்னும் பிரச்சனை இல்ல, குடிக்கலாம். ஒரு நிமிஷம், நான் கிளாஸ் கொண்டு வரேன். ஒரு குவார்டர் ஆஃப் இப்பதான் முடிச்சண்ணா. சரி சரி, நாம அப்புறமா பேசலாம். கொஞ்சமாவது வரும்போது ஒரு டேப்லெட் வாங்கிட்டு வாடா, தலை வலிக்குது. அண்ணா அண்ணா அண்ணா, நீங்க என்னடா பண்றீங்க? நாம அதுல எழுதணும்னா ஸ்டோரி என்னடா? அது ஒரு நெவர் எண்டிங் ஜேர்னி. முதல்ல ஒரு பெக்க போடுறா. எழுத தெரிஞ்சவன் ரைட்டர் இல்லடா, எந்த சினிமாக்கு எழுத கூடாதுன்னு தெரியறவன் தான் ரைட்டர்.
அப்படிப்பட்ட ஒரு ரைட். என்னடா கோலம் இது? நீங்க சீக்கிரமா எந்திரிப்பீங்கன்னு நான் பாத்ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேனா? தினம் என்னடா இதெல்லாம்? ராத்திரி போனா ராத்திரி தானே வரணும், ஏன் பகலெல்லாம் வருது? அப்படி ஒரு டைமிங் இருக்கணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா உலகத்தை ஃபிளைட்ல தானே சுத்திட்டு வரணும். உலகத்தை சுத்தி பாக்கணும்னா இன்டர்நேஷனல் ஃபிளைட்ல தான் போகணும். நீ என்ன ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ற. தேங்க்ஸ்ண்ணா. இந்த வாட்டி கண்டிப்பா முடிச்சிருவோம். அண்ணா பேட் என்னண்ணா காலியா இருக்க? எதுவும் எழுதவேலையா? பேப்பர்ல எல்லாம் யாரா எழுதுவா? அதெல்லாம் போயிடுச்சு, அந்த சிடியில எழுதி வச்சிருக்கேன். போட்டுக்கிட்டு மாயாஜாலம் பண்ண கதையெல்லாம் சொல்றானுங்க. அதெல்லாம் இருக்கட்டும். இதை பாரு, இது ப்ரொடியூசரோட தானே துவைச்சிட்டோம். இங்கே வரும், இங்கே வரும். அப்புறம் இந்த ஜாக்கி அண்டர்வேர் இருக்குல்ல, அது ஒரு 100 சென்டிமீட்டர் ஸ்ட்ரெயிட்டா இல்லாம இந்த கட்டு விரும்பாரு, அதை வாங்கிட்டு வந்துரு. தாட்ஸ் சமையா வரும். அடியில கட்டிங் வந்தா மண்டல எப்பரா தாட்டு வரும்? என்ன லாஜிக்கோ? இவெல்லாம் ஒரு ரைட்டர். என்னடா நைட்ல ரொம்ப எழுதிட்டு இருந்தாரோ நீ இப்படி நினைக்கிறியா? என்னாச்சு? என்ன எடுத்துட்டு வந்திருக்க? பரவாயில்லையே, ரைட்டருக்கு பக்தி ரொம்ப அதிகமா. ஸ்கிரிப்ட் கூட முடிச்சிட்டாரு போல இருக்க. ம், அது என்ன குடு, டிடிபியே கொடுத்துட்டாரா? சூப்பர். இல்ல, ரெண்டு ஆக்டர் ஃபுல்லா படத்தை எடுத்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் சேர்த்திருக்காரு. அதான் நம்ம சூப்பர் ஹிட் பண்ணிக்க சொல்றாரு. அண்ணா என்னாச்சு அப்படி பாக்குறீங்க? அது ஒண்ணும் இல்லடா, எனக்கு தூக்க சரியா வரலையா, அதான் கிரியேட்டிவா யோசிச்சுட்டு இருந்தேன். ஓஹோ அண்ணா, பட்ஜெட் கொஞ்சம் கம்மியா இருக்கு, அதான் உங்களுக்கு சில்லுன்னு பீர் வாங்கிட்டு வந்திருக்கேன், குடிங்கண்ணா. ஷார்ப்பா அடிங்க. அண்ணா நான் இன்னைக்கு சரக்கு அடிக்க மாட்டேன். என்னண்ணா விளையாடுறீங்க? சத்தியமாடா, பப்ளிசிட்டிக்கு ராம் கோபால் வர்மா சரக்கு அடிக்க மாறாரு, நீங்க ஏதும் போது சரக்கு அடிக்கலன்னா யாராவது நம
பெஸ்ட்டா ஒன்னு சொல்லுங்கடா. இவன் நம்மள ஓவர் அட்டெம்ப்ட் பண்ணிட்டு இருக்கான். அவ இந்த சப்ஜெக்ட்ல நாம டீப்பா இன்வால்வ் ஆயிட்டோம்னா லாஸ்ட்ல மிஞ்சிறது ஜீரோ தான். நமக்கு ஸ்கிரிப்ட் தான் இம்பார்ட்டன்ட். ஓஹோ, என்னோட பயம் கூட அதானா? உங்களுக்கு சரக்கு இல்லனா உங்களுக்கு மூடு வராதுல. என்ன இவன் விட மாட்டேங்கிறான், ஏதாவது சொல்லணுமே. தனம் சொல்லுங்க. லைஃப்ல ஒரு முறையாவது நம்ம பாடியே நம்ம கிட்ட சொல்லும், உனக்கு இதோட எல்லாம் முடிஞ்சது, அப்ப நம்ம எல்லாத்தையும் மூடிட்டு வேலை செய்யணும், இல்லனா செத்து போயிருவோம். அது பாயிண்ட். அப்படின்னா நீங்க இப்ப நிம்மதியா படுத்து பெர்ஃபெக்ட்டா ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணுங்க. ஏ, படுத்துக்கிட்ட எதுக்கு எழுதிக்கிட்டே? நான் உட்கார்ந்துகிட்ட எழுதுறேன், என்ன ஸ்கிரிப்ட் புக் இல்ல. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நான் கண்ணு முழிச்சு எழுத போறேன். என்னது கண்ணு முழிச்சா? இன்னைக்கு சிவராத்திரி கூட இல்லையே. ஹலோ, ஸ்கிரிப்ட் வர்க் இருந்தா அன்னைக்கு பூரா எனக்கு சிவராத்திரி தான். என்ன ஸ்டோரிங்கிறது ஒரு நெவர் எண்டிங் ஜேர்னி. புரியுது புரியுது புரியுது. நான் இவ்வளவு ஆளை விடுங்க, நான் இப்ப வந்துடுறேன். இந்த இடத்துல நாம நிம்மதியா இருக்கணும்னா அவனுங்களை ஈஸியா எடுத்துட கூடாது. ஏயா, ஒரு ப்ரொடியூசருங்கிற மரியாதை இல்ல அவனுக்கு. மனுஷனாயா அவ? இப்பதான் நான் கேள்விப்பட்டேன்பா, அவன் சரக்கு அடிக்க. நான் உங்ககிட்ட மாட்ட மாட்டேன்டா. எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? அவன் தான் ஃபுட்டுக்கு மெனு சொல்லியிருக்காங்கல்ல, அதுல பாய்சன் கலந்துருவான், அப்ப செத்து போயிடுவான். கரெக்ட். எம்மாடி
இவனுங்க என்ன இவ்வளவு டேஞ்சரஸா பிளான் பண்றானுங்க? எப்படியாவது தப்பிக்கணுமே. சாப்பாடு வாங்க போற மெனு சொல்லுங்க. ஃபுட் நான் சாப்பிட்டேன். சாப்பிட்டீங்களா? ஆமா. ஃபுட் பாசம். ஃபுட் பாசம்னா அது வந்து இந்த மாதிரி கதை எழுதும் போது நான் சாப்பிட மாட்டேன். ஏன்னா அப்பதான் கடவுள் நல்லா எழுத கொடுப்பாரு. வெறும் வயிற்றுல இருந்தா தான் வெரைட்டி வெரைட்டி வரும். என்ன பத்தி அணுவை பத்தி இதுவரைக்கும் யாரும் இந்த மாதிரி யோசிச்சதே இல்லனா? நீங்க மனுஷன் இல்லனா? மறுபிரிவு எடுத்து வந்த அந்த மகா தேவன். சரி ஓகேனா. ஓகே, இவன் எனக்கு சாப்பாடு போட பாக்குறான், ஆனா அவனுங்க சாகடிக்க பாக்குறானுங்க. எல்லாம் என் நேரம். மறுபடியும் மிஸ் ஆயிட்டா என்ன பண்ணலாம்? ஏதாவது ஒண்ணு யோசிங்க. சீக்கிரம் கூல். நம்ம கிட்ட கோகனட் ஆயில் இருக்கு. படிக்கட்டுல ஊத்துறோட பையன் அவன் மடையில அடிப்படும். அவன் உடல் பூமிக்கு உயிர் மேலோகத்துக்கு போங்கா இருக்கு. ஆயில காலை வச்சு வழுக்கி விழுந்து சாகிறதுக்கு நான் என்ன முட்டாளா? என் சாவன் அவ்வளவு மட்டமாவா இருக்கணும். ஓல்டேஜ் ஹோம்னு சரியா தான் சொல்லியிருக்கானுங்க. நான் ஏதோ இவனுங்களை வச்சு அப்படி இப்படி சந்தோஷமா இருக்கலாம்னு பார்த்தா இவனுங்க படம் எடுக்காம என்னையே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கானுங்க. முதல்ல இங்க தப்பிக்கணடா சாமி. அண்ணா நீங்க ஃபாஸ்டிங்ல இருக்கீங்கன்னு ஃப்ரூட் குடு குடு குடு. ப்ரொடியூசர் அனுப்புனார். நான் ஃபாஸ்டிங்ங்கறதெல்லாம் என்ன எனக்கு குடுக்குற? ஃப்ரூட்ஸ் பத்தி உங்களுக்கு பேசவே இல்லையே. என்ன பிளான்டா? அடே உங்களுக்கு எதுமே தெரியாதுடா. கீழ பெரிய பெரிய பிளான் எல்லாம் நடக்குதுடா. அவனுக்கு ப்ரொடியூசர் இல்லடா. பயங்கரமான கில்லர். சரி நீ என்ன சொல்ல வந்த? முதல்ல பாத்தீங்களா என்னடா என்ற? இதுக்கு மேல என்னால இருக்க முடியாது. ஸ்கிரிப்ட் வேணா ஒரு மண்ணு வேணா நான் கிளம்பறேன். நான் போறேன். என்னால இனிமே இங்க இருக்க முடியாது. அண்ணா நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. அண்ணா ஒன் செகண்ட். நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நில்லுங்கடா. அண்ணா இங்க இருந்து குதிச்சா கால் உடைஞ்சிரும்டா. இங்க இருந்தா உயிரே போயிருந்தா நான் உங்களை போக விட மாட்டேன். நான் போணும். ஒரு நிமிஷம் இரு. அங்க யாராச்சும் வர்றாங்களான்னு பாருங்க. புரியல அண்ணா. இருங்க அண்ணா. சாமி அண்ணா. ஐயோ கண்டென்ட் தர சொன்னாரு. இப்ப காலை உடைச்சிட்டு ஓடுறாரு. என்னாச்சு? என்ன என்னாச்சு? நம்ம பிளானு சக்சஸ் ஆயிடுச்சு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். மார்னிங் மா. மார்னிங் மா. வர்க்கர் வரமா சார். கிளைமேக்ஸ் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கு. ஒரு வாட்டி கேக்குறீங்களா? கிளைமேக்ஸ் சேர்த்து முடிச்சிரமா. நம்ம மொத்தமா கேட்டுக்கலாம். இல்ல எதுவும் கரெக்ஷன்ஸ் இல்லாம இருந்துச்சுனா கிளைமேக்ஸ் சீக்கிரமா எழுதிடலாம் தான் கேக்குறேன். அதுவும் சரிதான். நீ சொல்லுமா கேக்கலாம். நம்ம படத்தோட பேரு கதை. என்னமா கதை? இங்க எவ்வளவு பெரிய சாதனையை படைச்சாலும் அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கும்ல சார். இதுல நம்மளோட ஹீரோ ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ண உடனே நாங்க எதிர்பார்த்ததை விட ரொம்ப நல்லா வந்திருக்குமா கதை. Thank you so much sir. பட் எனக்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் சார். சொல்லுமா. ஒன்றும் பிரச்சனை இல்லை. லொகேஷன் இந்த இடத்த விட இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்தா கிளைமேக்ஸ் எழுத நல்லா இருக்கும். நான் வீட்டுக்கு போய் எழுதிட்டு வரேன் சார். அவ்வளவுதான். சரி மா. சரி. ரொம்ப தேங்க்ஸ் சார். வா போலாம். போலாம். அப்புறம் மீட் பண்ணலாம் சார். தேங்க் யூ. ஓகே ஓகே. வா போலாம். அது எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ். டைரக்டர் ஆகணும்ன்ற கனவு கை கூடி வந்துச்சு. ஆனா அதை விட பெரிய சர்ப்ரைஸ் எனக்காக காத்துட்டு இருக்குன்னு அப்ப எனக்கு தெரியல. என்ன அந்த சர்ப்ரைஸ்? Oh my god. தனா. ஐயோ. எதுக்கு கத்துற? பால் வரக்கில கொட்டிச்சு. இங்க பாரு. என்ன இருக்கு இதுல? கேஸ் சிலிண்டர் வெடிச்சு டிஎஸ்பி செத்து போயிட்டாரு. என்ன இருக்கு இதுல? கொஞ்சம் நல்லா பாரு. என்ன இது? ஸ்கிரிப்ட்ல இருக்க மாதிரி அவர் செத்து போயிருக்காரு. அதான் எனக்கு கூட புரிய மாட்டேங்குது. ஒரு வாட்டி பாத்துட்டு வரணும் ப்ளீஸ். ஏய் லூஸ் மாதிரி பேசாத. இந்த தடவை நேர்ல போய் பார்த்தா நம்ம கிளியர் ஆயிடல. அங்க போய் என்ன சொல்ல போற? இத பத்தி எல்லாம் சொன்னா கண்டிப்பா மாட்டிப்போம். நம்ம போய்தா. போலீஸ் இருக்காங்கடா. என்ன பண்ணலாம்? நான் மேனேஜ் பண்றேன். நீ வண்டியை பார்க் பண்ணு. ஹரிஷா. இங்கதானே போட்டேன். டேய் என்னடா பாத்துட்டு இருக்க சார்? என் மோதிரம் காணும் சார். அது ரொம்ப காஸ்ட்லி சார். காணா போயிடுச்சு. அப்படியா? ஆமா சார். எங்கடா காணும் சார்? காணா போல சார். என் கையிலே தான் இருக்கு பாருங்க. டேய் இதுவா? இதுக்காடா இவ்வளவு நேரம் ட்ரை பண்ண? நான் சின்ன பையனா இருக்கும்போது என் ஸ்கூல் மேட் சைலஜா கொடுத்தது. இதோட வேல்யூ உங்களுக்கு தெரியாது.
பைத்தியக்கார பையன் போடா நேரத்தை கெடுத்துட்டு. கிச்சன் ரூம்ல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக உள்ள போய் லைட் ஆன் பண்றாரு. அந்த நேரத்துல உள்ள லீக் ஆயிருக்க சிலிண்டர் அந்த லைட் ஆன் ஆயிருக்கிறதுனால வெடிச்சு. நீ எழுதுனதுதான் அங்க நடந்திருக்குன்னு சொல்லும் போது அதை நம்புறதுக்கு நான் ஒண்ணும் கோட இல்ல. நீங்க நம்பினா என்ன நம்பலனா என்ன, நான் எழுதுன அதுதான் நடந்திருக்கு. இது ஏன் கோயின்சிடென்ஸா இருக்க கூடாது? அப்படிதான் சார் நானும் நம்பினேன். ஆனா ரெண்டாவது மர்டர் நடக்கிற வரைக்கும் தான். ரெண்டு மர்டரா? நீங்க சூசை இன்னும் க்ளோஸ் பண்ணீங்களே அந்த ஐஏஎஸ் ஆபீசர். யூ மீன் ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆபீசர் பிரகாஷ்? எஸ் சார். அது சூசைட் இல்லன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு அது தெரியாது சார், ஆனா நான் எழுதி இருந்தேன். ஒரு ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆபீசர் மர்டர் நடந்திருக்கு, அதை போலீஸும் சூசைட்னு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதை நீ ஸ்கிரிப்டில் எழுதியிருக்க, அதை நிஜம்னு நினச்சி நம்பியிருக்க, அதானே? நீ சொல்கிறதெல்லாம் நான் நம்புவேன்னு நினச்சிட்டியா? எவ்வளோ பெரிய ஆஃபீஸர்ஸ் பண்ண இன்வெஸ்டிகேஷன்லாம் போய் அவங்க கேஸை முடிச்சது போய், ஆனால் நீ எழுதுனது நிஜம்னு நினச்சிட்ருக்க. இல்லை சார், இந்த கேஸ் விஷயத்தில் நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். ப்ளீஸ் என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணிங்க சொல்லுங்கள். இங்கே நீ என்ன என்கொயரி பண்ண வந்தியா? அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? இருக்கிறதுனால தான் கேட்குறேன் சார், ப்ளீஸ். சார் ஐஏஎஸ் ஆபீசர் சம்பந்தப்பட்ட கேஸ் எல்லாம் எடுத்துட்டு வாங்க. ஓகே சார். சார் தேங்க்யூ. அன்னைக்கு அவர் இறந்து போன ராத்திரி கார் எடுத்துட்டு கிளப்புக்கு போய் நல்லா குடிச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸோட வீட்டுக்கு வந்திருக்காரு. கதவை திறந்த அவரோட ஒய்ஃப் டெய்லி இப்படி குடிச்சிட்டு வீட்டுக்கு வராதிங்க, உடம்பு கெட்டு போயிடுன்னு சொல்லியிருக்காங்க. நேராக அவர் பெட்ரூம் போயிட்டார், டோரையும் லாக் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் அவரோட மனைவி கதவை ரொம்ப நேரமாக தட்டியும் அவர் திறக்கவே இல்லை. இது எப்போ நடக்கிறதுன்னு சொல்லி அவங்களும் கண்டுக்காமல் போயிட்டாங்க. அவங்க ஒய்ஃப் அவங்களோட ரூமில் போய் தூங்கிட்டாங்க. ரிட்டையர்ட் ஆகியும் ரொம்ப நாளாக நிம்மதியே இல்லாமல் டிப்ரெஷனில் தூங்கியிருக்கார். அதுக்கப்புறம் போது அதிகமானதுக்கப்புறம் பால்கனிக்கு போய் அங்கேருந்து குதித்து தற்கொலை பண்ணிக்கிட்டார். போதுமா இல்லை இதுக்கு மேலே ஏதாவது வேணுமா? ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்துக்கிட்டு கெரியரில் எவ்வளோ பெரிய ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணவர், பொண்டாட்டி கூட சண்டை போட்டதுனால மாடியிலிருந்து குதிச்சு சூசைட் அட்டன் பண்ணார்னா எப்படி சார் நம்புறது? பல பேரை விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் கேஸை க்ளோஸ் பண்ணியிருக்கோம். யாரை இன்வெஸ்டிகேட் பண்ணீங்க, என்னென்ன என்கொயரி பண்ணீங்க? அந்த கேஸில் சம்மந்தப்பட்ட எல்லாரையும் என்கொயரி பண்ணியிருக்காங்க. அவரோட மனைவி, அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் என்கொயரி பண்ணதுக்கு அப்புறம் தான் கேஸை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாரையும் விசாரிச்ச நீங்க அவருக்கு ஃபேமிலி டாக்டர் இருக்கிறது ஏன் மறந்தீங்க? அவங்கள விசாரிச்சிருந்தா எல்லாமே தெரிஞ்சிருக்குமே. ஃபேமிலி டாக்டருக்கும் இந்த கேஸ்க்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? சம்பந்தம் இருக்கு. டாக்டருக்கு ஃபோன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் புரியும். சார், அந்த ஐஏஎஸ் ஆபீசரோட ஃபேமிலி டாக்டர் ஒருத்தர் இருக்காரு, அவர் நம்பர். ஓகே சார். ஓகே சார். சார் லைன்ல இருக்காரு சார். ஹலோ டாக்டர், நான் ஏசிபி ரணதேவன். சொல்லுங்கள் சார். இறந்து போன ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர் உங்கள் பேஷண்ட் தானே? ஆமாம் சார். அவர் இறந்து போகிறதுக்கு முன்னாடி அவரோட மனநிலைமை உடல் நிலைமை எப்படி இருந்ததுன்னு சொல்ல முடியுமா? டாக்டர்
டாக்டர் சொல்றத வச்சு பார்த்தா சோம்னாம்பொலிசம்ங்கிற ஒரு வியாதி அவருக்கு இருந்ததாகவும் அதுக்கு மெடிசன் எடுத்து அதனால வந்த டிப்ரெஷனால தான் அவர் இறந்திருக்காருன்னு சொல்றாரு. இது அவர் சொல்ற விஷயம். சரி, அவருக்கு இப்படி ஒரு வியாதி இருந்திருக்குன்னா இந்த விஷயத்துக்கும் அவர் இறந்து போனதுக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கு சார். சோம்னாம்பொலிசம் அது ஒரு வித்தியாசமான வியாதி. நான் ரேபிட் ஐ மூவ்மென்ட் ஸ்லீப். நம்ம ஆளுங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா நல்ல கண்ணை மூடி நிம்மதியா தூங்கிட்டு இருக்கும் போது கூட சடனா முழிப்பு வந்தா அவரால் எங்க வேணா போயிட்டு வர முடியும். அவரை பொறுத்த வரைக்கும் அவர் எப்படி தூங்கினாலும் சரி அவரால் எங்க வேணா போயிட்டு தனக்கு தேவையானதை செஞ்சுட்டு வர முடியும். இந்த விஷயம் தான் உங்களுக்கு புரியுதா? அவர் எழுந்தானிக்கு பாத்ரூம் போலான்னு நினைக்கும் போது பாத்ரூம்க்கு பதிலா பால்கனி டோரை ஓபன் பண்ணி தவறி விழுந்திருக்காரு. இதான் நடந்துச்சு. அவர் இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது யாரு? அது நீங்க தான் கண்டுபிடிக்கணும். You want a coffee? Black and strong, please. Oh, excuse me. Hello. நானே உங்களுக்கு கால் பண்ணணும்னு நினச்சேன். நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மைதான். பிரகாஷ் இறந்து போனார்ல, அது சூசைட் இல்லை. சீக்கிரம் அந்த கேஸ் ஓபன் பண்ணி நடந்தது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும். இந்த ரெண்டு மர்டர்ஸ்க்கும் நீ ஹாஸ்பிடல் போனதுக்கு என்ன சம்பந்தம்? அந்த டாக்டர் இறந்து போனதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இந்த ரெண்டு மர்டர் நடந்ததுக்கு அப்புறம் மூணாவது அதுதான் நடக்கும்னு எனக்கு தெரியும். என் ஸ்கிரிப்ட்ல இருக்க மூணாவது மர்டர் இதுதான், அதனால முன்னாடியே தடுக்கணும்னு நினைச்சேன். யாரையும் நம்பி யாருக்கிட்டயும் இதை சொல்ல வேணாம்னு நானே கிளம்பினேன். ஆனா என்ன, அவங்க பார்க்க அனுமதிக்கல, அதனால இதெல்லாம் நடந்துருச்சு. சோ நீ டாக்டர் அனிதாவை காப்பாத்துறதுக்கு தான் இந்த ஹாஸ்பிடல் போயிருக்க? ஆமா சார். கரெக்டா இன்னைக்கு தான் அது நடக்கணும், உனக்கு எப்படி தெரியும்? அனு, அந்த ரெண்டு மர்டர் நீயே செஞ்ச மாதிரி எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுற? என்னோட டென்ஷன் அந்த ரெண்டு மர்டருக்காக இல்லடா, மூணாவது நடந்துற போதும்ன்றதுக்காக தான். நம்ம போலீஸ்ல கம்ப்ளைன்ட் பண்ணலாமா? நம்ம கதையில வரா மாதிரி நம்மளே தூக்கி உள்ள வச்சிருக்காங்க, பரவாயில்லையா? நம்புறதுக்கு அவங்க என்ன பைத்தியமா? உன்னையும் என்னையும் வச்சு செஞ்சிருவாங்க, இது நல்ல ஐடியா இல்ல. அது இல்லடா, நடந்த ரெண்டு மர்டரும் நமக்கு தெரிஞ்சு நடக்கல, ஆனா மூணாவது மர்டரா நம்ம எப்படியாவது தடுத்து நிறுத்தணும். எப்படி? அந்த மூணாவது எங்க இருக்காங்க, எப்படி இருக்காங்க, என்ன பண்றாங்க, நமக்கு எதுவுமே தெரியாது. யூனோ, இது வரைக்கும் நம்ம எழுதின கதையில வந்த கேரக்டர்ஸ் மட்டும் இல்ல, அவங்க பேர் கூட ரொம்ப நல்லா மேட்ச் ஆயிருக்கு. தான் நடக்குது, அதனால அங்க இருக்க பெஸ்ட் காலேஜிஸ்ட் தேடி பாரு சீக்கிரம். நீ கேட்ட லிஸ்ட் வந்திருக்க, கரெக்டா பாரு. இதுல மூணு பேர் வந்திருக்கு, அனிதா அகர்வால், அனிதா ரெட்டி, அனிதா குமாரி. அனிதா அகர்வால் நம்பர் சொல்லு. 9618005050. ஹலோ ஹலோ, குட் ஐ ஸ்பீக் டு அனிதா அகர்வால் ப்ளீஸ்? ஷீ இஸ் இன் யுஎஸ் மேம். ஓகே, தேங்க்ஸ். ஷீ இஸ் இன் தி யுஎஸ். அப்படினா இவங்க சேஃப். நெக்ஸ்ட் அனிதா ரெட்டி, 9177747225. ஹலோ டாக்டர் அனிதா இருக்காங்களா? எனக்கு அப்பாயின்மெண்ட் வேணும். ஓகே மேம், தேங்க்யூ. ஜோனியில் இருக்காங்க. அப்படி பார்த்தா இவங்களும் சேஃப் தான். அனிதா குமாருக்கு பர்சனல் நம்பர் எதுவுமே இல்லையா? ஹாஸ்பிட்டல் நம்பர் தான் இருக்கு. We'll try. Yeah. 040-23542-5336. Okay. Hello? Hello? Dr. Anita, are you here? Yes. Let's see. Are you appointing? Appointment? No. Sorry, you can't see the appointment. Huh? She's the one. Pakka, va? Yeah. Let's go. Sorry. அதுக்கு அப்புறம் நடந்த எல்லாம் தான் உங்களுக்கு தெரியுமே. எவ்வளவு ட்ரை பண்ணியோ அவங்களோட உயிர் போயிடுச்சு, ஆனா என்னால எதுவும் பண்ண முடியல. சார், டாக்டர் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கொடுத்திருக்காரு. அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல என்ன இருக்கும்னு நான் சொல்றேன். ஏர் எம்போலிசம் இன் ஹார்ட்.
air embolism in heart. இதயத்துல ஏர் பபிள் வந்து பிளட் சரியா சப்ளை ஆகாம போச்சுனா கார்டியாக் அரெஸ்ட் ஆகி இறந்துருவாங்க. அவ்வளோ சடனாக அவர் இதயத்துல அந்த ஏர் பலூன் எப்படி வந்துச்சு? டாக்டர் அனிதா நார்க்லிப்சி டிசீஸால கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க ஒவ்வொரு நாளும் அந்த இன்ஜெக்ஷனை எடுத்துக்க வேண்டியது இருந்தது. அது இன்ட்ராவீனஸ் இன்ஜெக்ஷன். அந்த இன்ஜெக்ஷனில் ஏர் பபிள் இல்லாமல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை போடணும். அன்னைக்கு ஹீரோ அவளோட பிஸி ஷெடியூலில் அன்னைக்கு அதை பார்க்காம போடுற மாதிரியே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கான். அதான் ஏர் பபிள்ஸோடையே ஊசி போட்டுக்கிட்டா. அது ஹார்ட்ல போகும்போது போஸ்ட்மார்ட்டம்ல இப்படி தான் ரிப்போர்ட் வரும்னு நீ உன்னோட ஸ்கிரிப்ட்ல எழுதியிருக்க, அப்படித்தானே? ஆமாம். இந்த ஸ்கிரிப்ட் வேற யாருக்காவது தெரியுமா? வெளியே இருக்க என் ஃப்ரெண்டுக்கு, அப்புறம் நான் கதை சொன்ன நாலு ப்ரொடியூசர்ஸ்க்கு. ஸோ அந்த நாலு பேர் சொன்ன கதைக்கு நீ ஸ்கிரிப்ட் எழுதியிருக்க, அவங்க சொன்ன லைனை தான் நீ உருவாக்கியிருக்க. எஸ். வா. எங்க? இந்த கதை எங்க ஆரம்பிச்சதோ அங்க போலாம். இதான் நீ சொன்ன அந்த ப்ரொடியூசர் வீடா? இதாங்க. ஆனா இது ரொம்ப நாளா ஓபன் பண்ணாத மாதிரி இருக்கு. அதான் எனக்கு சுத்தமா புரியல சார். தொடங்க. என்ன அது? நீ இங்கே தானே சொன்ன எல்லா இடமும் ஒரே தூசியா இருக்கு, ஒண்ணுமே இல்லையே. இங்கதான், இங்க ஒரு பெரிய சோஃபா இருந்துச்சு சார். அவங்க எல்லாம் இங்க உட்காந்துருந்தாங்க, நான் இங்க உட்காந்து கதை சொன்னேன். நீங்க நம்பலனாலும் பரவாயில்ல, ஆனா நான் சொல்றதா உண்மை. என்னத்த நம்ப சொல்ற நீ? ப்ரொடியூசர்னா கதைன்னா என்னென்னமோ சொன்ன உன நம்பி இங்க வந்ததுக்கு. சார் ப்ளீஸ், நான் சொல்றது கேளுங்க. இங்க என்ன இருக்கு நம்ப? நான் இங்க வந்தது உண்மை, நாலு ப்ரொடியூசர்ஸ்க்கு கதை சொன்னது உண்மை, என்ன டைரக்டர் ஃபிக்ஸ் பண்ணி அட்வான்ஸ் கொடுத்தது உண்மை. How are you feeling? பரவாயில்ல சார், வீடு ரொம்ப அழகா இருக்கு. காபி நல்லா இருக்கும். Have it. Thank you. Thanks. அனு, நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா அந்த நாலு ப்ரொடியூசர்ஸ் உன்னை கொல்றதுக்கு ரெடியா இருக்காங்க. அவங்களோட டார்கெட் நீதான். இந்த கேஸ் சால்வ் ஆகணும்னா நீ கண்டிப்பா உயிரோட இருந்தே ஆகணும். அனு, என்ன யோசிச்சுட்டு இருக்க? என்னோட கெரியரை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன ஆக போகுதுன்னே தெரியல. டோன்ட் வரி அனு, சீக்கிரமா எல்லாம் சரியாயிடும். அது வரைக்கும் நீங்க இங்கேயே இருக்கலாம். நாங்க இங்க இருந்தா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கஷ்டமாயிடாதா? எனக்கு அப்படி யாரும் இல்ல. சின்ன வயசுல என்னோட அப்பா அம்மா ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க. ஓ, நீங்க கூட எங்களை மாதிரி அனாதைன்னு சொல்லுங்க. இப்பயும் அப்படி சொல்லணும், அதான் நீங்க இருக்கீங்களே. நல்லதான் இருக்கு, ஆனா போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க ஒரு போலீஸா பார்க்கும் போது உங்களை நம்பலாமான்னு வேணாமான்னு சந்தேகமா இருக்கு. தனா, நைஸ் காஃபி. ஓகே அனு, நான் போய் லஞ்ச் ரெடி பண்றேன். நானே செய்யறேன். நீ ஃபுல்லா ரெடி ஆகிற வரைக்கும் உனக்கு அந்த சான்ஸ் கிடையாது. வாங்க பாஸ், நம்ம கிச்சன்ல போய் லஞ்ச் ரெடி பண்ணிக்கிட்டே டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஆனா எனக்கு சமையல் வராதே. அகார்டிங் டு பீனல் கோட் 420 120 21 92. நான் வரட்டா சார்? கிளம்பி வா.
அருமையா சமைப்போம் சார். மாட்டேன்னு சொன்னாங்க. ஏசி கொஞ்சம் கூட கூலிங்கே இல்ல. எப்படியே போனா என் கிளாமர் என்ன வருது? டேய் தனா சார், இங்க வாடா. ஏலக் மொத்தத்தையும் மனப்பாடம் பண்ணிட்டேன் சார். செக்யூரிட்டி என்ன தெரியுமா? அது இல்லடா, முத உட்காரு சார். உட்காரு. ஆமா, உன் ஃப்ரெண்ட் அனுவ பத்தி இண்டஸ்ட்ரி ஃபுல்லா இரணமா பேசிட்டு இருக்காங்க. இந்த போலீஸ் கேஸ் இதெல்லாம் என்னடா சார்? அங்க என்ன நடந்துச்சுன்னா, சினிமாக்காரங்க சின்னதா தப்புனா கூட பெருசா பாப்பாங்கடா. கொஞ்சம் ஜாக்கிரதை இருக்க சொல்ல அவகிட்ட. சரிங்க சார். ஃபியூச்சர்ல பெரிய டைரக்டர் வருண்டாவா? சரிங்க சார். சார் ஒரே, ஓகே நீ பேசு. சதீஷ், அனு டாக்டர் என்ன சொன்னாரு? ஓகேடா, டாக்டர் பேண்டேஜ் ரிமூவ் பண்ணிட்டாங்க, ப்ராப்ளம் இல்லைன்னு சொன்னாங்க. இப்ப கைய கூட நல்லா அசைக்க முடியுதுடா. ஓகே, ஜாக்கிரதையா இரு. ஷூட்டிங் முடிஞ்சு நான் வீட்டுக்கு வந்துடுறேன். அனு, நான் அப்புறம் கால் பண்றேன். பாய். அனு, ஏன் ரூம்ல என்ன பண்ற? இவங்க ரெண்டு பேரும் யாரு? நான் இப்ப இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணம் இவங்க தான். அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும்? எஸ், நான் கதை சொன்ன நாலு பேர்ல இவங்க ரெண்டு பேரும் இருந்தாங்க. இந்த கேஸ்க்கு உபயோகப்படுற மாதிரி இது இருக்கும்னு நம்பிதான் நைட்லாம் யோசிச்சு யோசிச்சு வரைஞ்சு வச்சிருக்கேன். இப்ப இவங்களை ஈஸியா பிடிக்கலாங்க. அவ்வளவு ஈஸியா இவங்க மாட்ட மாட்டாங்க. நம்ம அட்டாக் பண்ண பிளேஸ்ல இருந்து நம்மளை சுத்தி இருக்கிற எல்லா பிளேஸ்லயும் இன்வெஸ்டிகேஷனுக்கு சம்பந்தமா எந்த க்ளூவும் கிடைக்கவே இல்லை. அவ்வளோ சிம்பிளாக அவங்க கிடைக்க மாட்டாங்க. அப்படின்னா நாம் உங்களை பிடிக்க முடியாதா? பிடிக்கலாம். எப்படி? இந்த கதையில் இருக்கிற அடுத்த ஆக்டிவிட்டி என்ன? இன்னொரு மர்டர். வாட்? இன்னொரு மர்டரா? யாரு? ஒரு விஐபி. யார் அந்த விஐபி? தெரியாதா? ஜஸ்ட் விஐபின்னு மட்டும்தான் தெரியும். எங்க? ஒரு டிராஃபிக் சிக்னல்ல. அந்த டிராஃபிக் சிக்னல்ல டிரான்ஸ்ஃபார்மரால அவரு தெரியாதா? ஒரு டிராஃபிக் சிக்னலில் ஒரு விஐபியை ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் பக்கத்தில் கொல்ல போகிறாங்கன்னு மட்டும் எழுதினா போதுமா? அவரை எப்படி காப்பாற்றுறது? இந்த மர்டராவது எப்படி நடக்கும் தெரியுமா? என்னைக்கு எழுதுனீங்கிற ஐடியாவது உங்களுக்கு இருக்கா? ஃபிஃப்த், தேர்ட், ஃபோர்டீன்த் அண்ட் நைன்டீன்த். ஃபிஃப்த், 14th, 19th. Yes! 5th, அதாவது இந்த ஃபர்ஸ்ட் மர்டர் அஞ்சாம் தேதி நடந்திருக்குன்னா அடுத்த மர்டர் வந்து கரெக்டாக 14th அன்னைக்கு நடந்திருக்கு. இது வரைக்கும் எல்லாமே கரெக்டு தான். அதுக்கப்புறம் 17th நடந்திருக்கு. ஃபிஃப்த் ஈஸ்ட், 14th நார்த், 19th சவுத், 23rd west. Yes, 5th east, 14th north, 19th south, 23rd west. கரெக்டா அன்னைக்கு தான் நாலாவது மர்டர் நடக்க போகுது. இன்னைக்கு டேட் என்ன? 22nd. அப்படின்னா நாளைக்கு தான் இந்த நாலாவது மர்டர் நடக்க போகுது. அட கடவுளே, என்னடா இது, இவ்வளவு நேக்கா பிளான் பண்ணிருக்கானுங்க. வாட்ஸ்அப்பில் ரெண்டு ஃபோட்டோஸ் அனுப்பியிருக்கேன். எல்லாத்தையும் ஸ்டேஷனுக்கு அனுப்பி என்கொயரி பண்ணுங்க. சிட்டியில் எங்கெல்லாம் சிக்னல்ஸ் இருக்குது, எங்கெல்லாம் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இருக்குன்னு பாருங்க. எல்லா இன்ஃபர்மேஷனும் எனக்கு சீக்கிரமாக வேணும் சார்.
சார், நீங்க சொன்ன மாதிரி எல்லா போட்டோஸும் சிட்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துருச்சு சார். நமக்கு எந்த நேரமும் இன்ஃபர்மேஷன் வரும் சார். ஓகே, டிரான்ஸ்ஃபார்மர் சம்பந்தப்பட்ட எல்லா டிராஃபிக் சிக்னல்ஸோட மொத்த டீடைல்ஸும் வந்திருக்கு சார். எல்லா போட்டோஸையும் பாருங்க சார். ஓகே, இது சிட்டி மேப் சார். இந்த மேப்ல ரெட் கலர் டாட்ஸ் இருக்குல்ல, அங்கெல்லாம் நீங்க கேட்ட மாதிரி இருக்கு. இதுல ரைட் மார்க் பண்ணிருக்கல சார், நீங்க கேட்ட மாதிரி நாலு ரோடு ஜங்ஷன்ல இருக்க டிராஃபிக் சிக்னல் சார். மொத்தம் எத்தனை இருக்கு? 22 சார். சார், நீங்க சொன்ன மாதிரியே இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பக்கத்துல இருக்கிற விஐபியோட வீட பார்த்துட்டோம். அவங்க போயிட்டு வர ரூட்ஸ் பத்தியும் என்கொயரி பண்ணிட்டோம். குட். டிரான்ஸ்ஃபார்மர் சம்பந்தப்பட்ட இடத்துல இருக்கிறது 3 விஐபி சார். அதுல ரெண்டு பேர் இப்ப சிட்டில இல்ல. ஓகே. அப்படினா இவங்க மூணு பேர் இல்லாம சிட்டில இருக்க விஐபிஸ் யார் யார், இந்த டிரான்ஸ்ஃபார்மரை தாண்டி யார் போக போறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே. மினிஸ்டர்ஸ் யாராவது போறாங்களா? அதாவது எம்பி, எம்எல்ஏ, நாளை ப்ரோக்ராம் எல்லாம் எனக்கு தெரிஞ்சவங்க. கம் ஆன், போய் போய் சார். சார், நாளைக்கு மொத்தம் 6 விஐபி போறாங்க சார், இன்க்ளூடிங் ஸ்டேட் கேபினட் மினிஸ்டர் சார். எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. டிரான்ஸ்ஃபார்மர் சைடில் தான் போறாங்க சார். சார், எனக்கு ஒரு சின்ன ஐடியா சார். நாம அவங்க 6 பேர்கிட்ட சொல்லி பிளானை சேஞ்ச் பண்ண சொன்னேன். என்னையா பேசுறீங்க? ஒரு பொண்ணு கதை எழுதிருக்கா, கதை பிரகாரம் நடக்குது, டிரான்ஸ்ஃபார்மர் பக்கத்துல போனா இறந்து போயிடுவீங்க. அப்படி சொன்னா என்ன நம்ப மாட்டாங்க, முட்டாள்னு நினைப்பாங்க. கரெக்ட் தான். மேட்டர் மட்டும் லீக் ஆச்சுன்னா பப்ளிக் டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ். யூ ஆர் ரைட் சார். அது மட்டும் இல்லாம உயர் அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தாம சிட்டில இருக்கிற முக்கியமான 6 இடத்துல ரெஸ்கியூ ஆபரேஷன் நடத்துறது சாதாரண விஷயம் இல்லையே. நானும் அதை யோசிக்கிறேன். 6 டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்ல ஏதாவது ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்ல கண்டிப்பா அந்த கொலை நடக்கும். அதை எப்படியாவது தடுக்கணும். அது எப்படி சார்? அதை இவங்க தான் சொல்லணும் சார். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் சார். அது இல்லனு அந்த பர்టిక్యులர் டிரான்ஸ்ஃபார்மர் சரவுண்டிங் பத்தி, இல்ல அது பக்கத்துல இருக்க லேண்ட்மார்க் பத்தி நீ சீன்ல கண்டிப்பா எழுதிப்பல்ல, கொஞ்சம் யோசிச்சு பார்த்து சொல்ல. லேண்ட்மார்க் மாதிரி எதை எழுதலனாலும் அந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு பக்கத்துல ஒரு கேஃபே இருக்கு. சரியா அந்த பிளாஸ்ட் நடக்கும்போது அந்த கேஃபேல டீ சாப்பிட்டுட்டு இருந்த ஒருத்தன்தா இதெல்லாம் செய்றா. அவன்தான் இந்த படத்தோட ஹீரோ சார். கேஃபே இதான் க்ளூ. உடனே டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பக்கத்துல எங்கெல்லாம் கேஃபே இருக்குன்னு சர்ச் பண்ணுங்க. அதுவும் சீக்கிரம். தெரிய வந்திருக்கு ஸ்ரீகாந்த், உடனே நான் அங்கே போயிடுறேன். நீங்கள் உடனே ஸ்டாப் பண்ணுங்க, நான் 5 அங்கே இருப்பேன் சார். நாங்களும் வரோம், நீங்கள் இங்கே இருங்க. பட் சார், அனு இந்த மர்டரை எப்படியும் தடுக்கலாம். ஓகே, வண்டி எடு சார். என்ன? ஒரு 5 சார், ஏசிபி வரா. ஏசிபிக்காக நான் ஏன்டா நிற்கிறேன் இங்கே? இல்லை சார், கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க சார். ஒரு 5 சரி சரி வரட்டும் சார். யோ, சீக்கிரமா போய், சீக்கிரம். எந்த வெஹிக்கிள்ஸ் இந்த பக்கம் வர முடியாதீங்க. கூட்ட சேர இடம்லாம் நல்லா பாருங்க, எதையும் விடக்கூடாது, நல்லா சர்ச் பண்ணுங்க. ஓகே, பாஸ், கம் ஆன், வாங்க வாங்க. ஹே, கம். ஹலோ ஹலோ சார், முன்னாள் மினிஸ்டர் ஒருத்தர் வந்திருக்காரு, அவரும் இந்த பக்கம் தான் பொண்ணு அட முடிகிறார் சார். சரி, பாப்போம். என்னையா இது? நானும் மினிஸ்டர் தான், முன்னாள் மினிஸ்டர் சார். இந்த ரூட் உங்களுக்கு செட் ஆகும் சார், நான் வேற ரூட்ல அனுப்புறேன், கொஞ்சம் கோஆப்ரேட். இப்படி சொன்னா சார். ப்ளீஸ் சார், 5 ஹலோ. டேய் ரிவேஸ், ரிவேஸ் வா. சார், டிரான்ஸ்ஃபார்மர்ல எந்த பிரச்சனையும் இல்லை சார், ஆல் கிளியர். கியூர் மினிஸ்டர் போஸ்ட். ஓகே சார். Oh.
நீங்க உதவி பண்றாங்களா இல்ல அனு போய் சொல்றாளா? இல்ல, வாய்ப்பே இல்ல. அனு சொல்லாம இருந்திருந்தா எனக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காது. அந்த ப்ரொடியூசர்ஸ்க்கும் விஐபிக்கும் என்ன சம்பந்தம்? அந்த நாலு பேருமே ப்ரொடியூசர்ஸ்னா அந்த விஐபிஸ்க்கும் இவங்களுக்கும் என்ன சம்பந்தம்? இறந்து போன விஐபிஸோட ஒட்டுமொத்த டேட்டாஸும் எனக்கு வேணும். அவங்க எப்படி இறந்து போனாங்க, அவங்களோட போஸ்டிங்லேருந்து போஸ்ட்மார்ட்டம் டீட்டெயில்ஸ் வரைக்கும் எனக்கு வேணும். ஓகே சார். சார், நீங்கள் கேட்ட டீட்டெயில்ஸ். தேங்க்யூ. இட்ஸ் ஓகே சார். நீங்கள் கேட்ட அந்த நாலு பேர் சம்மந்தப்பட்ட எல்லா டீட்டெயில்ஸும் இதில் இருக்குது சார். சுப்பாரெட்டி சார், நீங்கள் ஒரு நிமிஷம் இங்கே வாங்க சார். இவர் பேர் கான்ஸ்டபிள் சுப்பாரெட்டி. குட் மார்னிங் சார். சார், செத்துப்போன டிஎஸ்பி அந்த ஊரில் எஸ்பியாக வேலை பார்த்துப்போ, அவர்கிட்ட இவர் தான் டிரைவராக வேலை பார்த்தார் சார். நான் உங்களுக்கு தேவையான ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குமே இவரை கூப்பிட்டேன். அப்புறம் இன்னொரு விஷயம் சார். ஓ, தேங்க் யூ ஸோ மச். நீங்க சீக்கிரம் புரிஞ்சுக்கிட்டீங்க, இது என்னுடைய டியூட்டி சார். சுப்பாரெட்டி சார், யாருக்கு என்ன வேணுமோ கேட்டு பண்ணி கொடுங்க சார். நான் வரேன் சார். சுப்பாரெட்டி சார், நீங்க எஸ்பி கிட்ட டிரைவரா இருந்தீங்க. ஆமா சார். அவரை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? சுப்பாரெட்டி சார், சார் இவங்க ரெண்டு பேரும் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா சார்? ஒரு நிமிஷம் சார். Thank you.
தானே சார். இவங்க கூட இன்னும் சில பேர் இருக்காங்க சார். 20 வருஷத்துக்கு முன்னாடி சடனாக மிஸ் ஆயிட்டாங்க சார். இவங்க மேலே மிஸ்ஸிங் கேஸ் இன்னும் இருக்குது சார். இவங்க கேஸ் இன்னும் முடியலையா? இவங்க இன்னும் கிடைக்கவே இல்லை சார். இந்த கேஸுக்கு சம்மந்தப்பட்ட யாரும் வரலையா? முதல்ல அவங்க ஃபேமிலி வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க சார். ரொம்ப வருஷமாக ஆயிடுச்சு, அவங்களும் கேஸ் அப்படியே விட்டாங்க சார். ஆனால் ஒரே ஒரு ஆள் மட்டும் 2 நாளைக்கு ஒரு முறை வந்து அடிக்கடி வந்து கேட்பாங்க சார். அவங்க அட்ரஸ் இருக்கா? இருக்குது சார். கொஞ்சம் எனக்கு தெரியுங்களா? பேசணும். என் வீட்டுக்காரர் தம்பி, பல வருஷத்துக்கு முன்னாடியே காணாம போயிட்டாரு. அவரோட 3 ஃப்ரெண்ட்ஸோட தான் எங்கேயோ போனாரு. ஆனா நான் அவரை திரும்பி பார்க்கவே இல்லை. இப்ப வரைக்கும் என்னாச்சுன்னு கூட தெரியல. இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒவ்வொரு புது எஸ்ஐ வரும்போதும் அவங்க கிட்ட மனு கொடுத்துக்கிட்டே இருந்தேன். என்னோட கடைசி காலத்திலேயாவது நான் அவரை எப்படியாவது பாத்துருவேன்னு எனக்கு ஒரு சின்ன ஆசைதான் தம்பி. எதுக்கு போனாரு, எங்க போனாரு ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? தெரியல தம்பி. அண்ணா யாருக்காக போனார்னு வேணா தெரியும். யாருக்காக? கண்டிப்பா காட்டுறேன்ப்பா, என் கூட வா. வாங்க போலாம். எங்க அம்மா அரவிந்த் அம்மா. இந்த சுத்து வட்டாரத்தில் இருக்கிற 5 கிராமத்துக்கும் எங்களுக்கு தெய்வம் மாதிரி. கலெக்டர் இம்பார்ட்டண்டான மீட்டிங்ல இருக்காரு, அவரை பார்க்கிறது கஷ்டம். தயவு செஞ்சு எல்லாரும் இந்த இடத்தை விட்டு காலி பண்ணி போங்க. கலெக்டர் ஏன் நீங்க ஓட மாட்டேங்கறீங்க? உள்ள ஓட மாட்டறாங்க. கலெக்டர் மட்டும் சொல்லி ஆவணும். நம்ம ராமாய தத்தாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ரிலீஸ் பண்றதுக்கு அம்மா வந்திருக்காங்க. அம்மாக்கு எப்படி தெரியும்? பசி வந்தா நீ என்ன பண்ணுவ? அம்மானு சத்தமா கூப்பிடுவேன். அதுக்கு அப்புறம் அப்பா அம்மா வந்து இப்படி இப்படி பண்ணா சரியாயிடும். அதே மாதிரி அவங்களுக்கும் கஷ்டம் வரும்போது அம்மானு காத்துவாங்க, அம்மாவும் வந்துருவாங்க. அம்மா உனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் அம்மா தான். நீங்க வந்திருக்கீங்க. 4 கிலோமீட்டர்ல இருந்து வந்து என்னவே இப்படி கேக்குறீங்களே? 4 கிராமத்துல இருந்து மக்கள் வந்திருக்காங்களே, அவங்க குறைய கேட்க மாட்டீங்களா? சுத்துப்பட்டு ஊர்ல இருக்கிற முகம் தெரியாத ஆளுங்களுக்காக நீங்க எதுக்காக? இல்ல தப்பா பேசுறீங்க, இவங்க ஒண்ணு யாரோ கிடையாது. எனக்கு தெரிஞ்சவங்க இங்க இருக்கிற எல்லா ஊருமே எனக்கு சொந்தமானதுதான். இவங்க எல்லாருமே என்னோட குடும்பம். தப்பு பண்ணிருக்காங்க, அதுக்காக நாங்க அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஏன் மக்களை பத்தி எனக்கு தெரியும். அவங்க கஷ்டப்படுவாங்களே தவிர யாரையுமே கெடுக்க மாட்டாங்க. அவங்களை சீக்கிரமா ரிலீஸ் பண்ணுங்க. அதுல சட்ட பிரச்சனைகள் நிறைய வரும் மேடம். போலீஸ் டிபார்ட்மெண்ட் எடுக்கிற முடிவு தான் சரியா இருக்கும். டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெஜிஸ்டிக் மூலமா உங்க ஜுனிஸ்ட்ரி பவர் மூலமா இதை சரி பண்ண முடியும்ல? ஆல்ரெடி டிஸ்ட்ரிக்ட் எஸ்பிக்கு நான் போன் பண்ணிட்டேன், அவர் வந்துகிட்டு இருக்காரு. சார் வணக்கம் மேடம். வணக்கம். நீங்க எதுக்கு மேடம் இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? போன் பண்ணா நானே வந்திருப்பேன் மேடம். பண்ணி இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொல்ற அதிகாரம் எனக்கு இல்ல. உங்க மேல மரியாதை இருக்கு. இப்ப விஷயத்துக்கு வருவோம். அவங்களை எதுக்காக அரெஸ்ட் பண்ணீங்க? அது வந்து மேடம் எம்எல்ஏ சொன்னாருன்னு. எம்எல்ஏ சொன்னாரா? எங்க இருக்காரு அவரு? மேடம் 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 இங்க இருக்க மேடம், இங்க இருக்க. ரொம்ப நடிக்காதீங்க, ஏன்னா எலெக்ஷனுக்கு நிறைய நாள் இருக்கு. நான் சொன்ன ஒரே காரணத்துக்காக இவங்க உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. இவங்க மேல கை வைக்கிறதுக்கு முன்னாடி எங்கிட்ட சொல்லணும்னு தோணலையா? கரெக்ட் தான் மேடம், உண்மைதான். பதவிக்கு வந்ததுக்கு அப்புறமா எங்களோட குறையெல்லாம் தீப்பேன்னு சொன்னீங்க. ஆனா இப்ப நீங்க தான் எங்க குறையா இருக்கீங்க. அவங்கள விட்டு நான் தள்ளி இருக்கேங்கிறதுக்காக அவங்கள விட்டு நான் தள்ளி போகல.
இப்பவே கேஸ் வாபஸ் வாங்கி அவங்களை வெளியில கொண்டு வரதுக்கு வழிய பாருங்க. மேடம், ஃபார்மாலிட்டிஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க அவங்களை வெளியே அனுப்பிறோம். நீங்க போங்க. அவங்க யாரு வர வரைக்கும் நான் போறது இல்ல. மக்களுக்கு கஷ்டம் வந்தா ஹெல்ப் பண்றதுக்கு போய் உங்க வேலையை பாருங்க. விடுமா மறுபடியும் இங்க வந்து தூங்குறீங்களா? எந்திரிங்க. கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வரோம்மா. தூங்குனது போதும், சீக்கிரம் ரெடி ஆகுங்க. நைட் அணு வரைஞ்சது. ஓஹோ, அப்ப நான் என்ன பண்ணேன்? அப்ப நீ சமையல் பண்ணிட்டு இருந்தமா. ஓஹோ, அப்பா அம்மாக்கு கோவம் வந்துருச்சு. அம்மாவோட கோவம் தானே, அஞ்சே நிமிஷத்துல போயிடும். அரவிந்த், காஃபி. அம்மா, பால் வேணும். இந்தாங்க காஃபி. அப்பா அம்மாக்கு இன்னும் கோவம் குறையல, வேற அம்மா கூட்டிட்டு வரலாமா? போடி, நீ தான் போனும். நான் ஏன் போனும்? நீ போடி. அவங்களுக்கு வீட்டுல இருக்கிறதா ரொம்ப வசதியா இருக்கு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் எங்களையாவது ஞாபகம் இருக்கா? நாளைக்காவது அவங்க வருவாங்களா? வரமாட்டாமா? சீதா கண்டிப்பா வரமாட்டாமா. என்னன்னு சொல்றது, அந்த கடவுளுக்கு இறக்கமே இல்லை. நாளெல்லாம் அவர்கிட்டயே கிடப்பா. தீபாராதனை காட்டுறதுல இருந்து எல்லாமே அவதான் பார்த்துப்பா. அதுக்காக யாரும் வரப்போறதில்ல, அவனும் திரும்பி வரப்போறதில்ல. பாருங்க. ஒரே நேரத்துல எப்படி அதான் எங்களுக்கும் தெரியல மேடம். ஜெனரலா இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் பிபி சுகர் இருக்கிறவங்களுக்கு தான் வரும். ஆனா இங்க அட்மிட் ஆயிருக்கிற பல பேருக்கு பிபி சுகர் ரொம்ப நார்மலாவே இருக்குமா. ஆனா ஒன் பாயிண்ட்ல இருக்க வேண்டியதெல்லாம் இவங்க உடம்புல 18-19 மேல இருக்கு. இதை சரி பண்ணவே முடியாதா? இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு, ஊரை காலி பண்ணிட்டு வெளியே போகணும். அது அவ்வளவு ஈஸி இல்ல டாக்டர். காலம் காலமா கஷ்டப்பட்டு இந்த ஊரை உருவாக்கி இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்க ஜனங்க இவங்க எல்லாருமே. உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு சொன்னாலாம் புரியாது. சாரி மேடம், வேற வழி இல்லைங்கிறதுக்காக சொன்னேன். நீங்க இதை சரி பண்றதுக்கு என்ன பண்ணீங்க? நாளைக்கு கலெக்டர் ஆபீஸ்ல மீட் பண்ணலாம். இதுக்கு என்ன வழி கிடைக்குதுன்னு பாக்கலாம். வாங்கப்பா போலாம்.
சுதந்திரம் கிடைச்சு பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஆனா குடிக்கிறதுக்கு இங்க சரியான தண்ணி கூட இல்ல. ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கு கிராமம் தான் முக்கிய பங்கு. இதுதான் நம்ம சாதிச்சதா சொல்லுங்க மேடம். இத பாத்துட்டு நாங்க ஒண்ணு சும்மா உட்கார்ல. இதுக்காக நாங்க கமிட்டி எல்லாம் உருவாக்கி இருக்கோம். இதை சரி பண்ண ரெண்டு விஷயத்தை அவங்க தான் சொன்னாங்க. ரிசர்ச் ப்ராசஸ் இஸ் ஆன். இந்த க்ரானிக் கிட்னி டிசீஸ் ரொம்ப ரேரானது, அதை தெரிஞ்சுக்கோங்க. இங்க இருக்கிற தண்ணியில கெமிக்கல்ஸ் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு, அதனாலதான் இதெல்லாம் நடக்குது. அதனாலதான் மக்களை பியூரிஃபைட் வாட்டர் குடிக்க சொல்லி நான் சொன்னேன். ஆனா தண்ணியை பியூரிஃபை பண்ணி எல்லா கிராமத்துக்கும் கொடுத்தா ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆகும். அது அவ்வளோ ஈஸி கிடையாது. அதனாலதான் முக்கியமான ரெண்டு விஷயத்த நாங்க முடிவா எடுத்திருக்கோம். நம்ம ஜில்லால இருக்கிற 7 மண்டல மக்களை வேற ஏதாவது ஒரு மண்டலத்துல ரீஹாபிலிட்டேஷ் பண்றதுக்கு பிளான் பண்ணோம். ஜனங்க எல்லாரும் செத்துக்கிட்டு வராங்களே கண்டி, அந்த ஊரை விட்டு போக மாட்டேங்கிறாங்களே. இது ஒண்ணும் வாடகை வீடு கிடையாது. நீங்க அவங்கள போசனா போறதுக்கு யாரும் ஒண்ணு விளையாட வரல. அவங்க எல்லாருமே விவசாயம் பண்றவங்க. இந்த விவசாய மண்ணை விட்டு அவங்க யாருமே இங்க இருந்து போக மாட்டாங்க. சாப்பிட்டாலும் சாப்பிடலனாலும் யாரும் அவங்க இந்த மண்ணை விட்டு போக மாட்டாங்க. அவங்களுக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் துக்கம் வந்தாலும் அவங்கள சுத்தி 10 பேர் இருப்பாங்க. இந்த ஊர் அவங்களுக்கு இதான் கொடுத்துச்சு. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா இங்க ஃபண்ட்ஸே இல்லங்கற போது யாரு என்ன பண்ண முடியும்? அதுக்கு தானே நீங்க எல்லாருமே இங்க இருக்கீங்க. நாங்க எல்லாம் மக்களுக்காக இருக்கோம்னு பேரு தான், ஆனா எங்களை மக்களுக்கு வேலை செய்ய விடலையே. எங்க பேச்சு யாரு கேக்குறாங்க? நான் சொன்னா ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு நாளைக்கு எத்தனையோ மணி நேரம் இருக்கு, ஆனா இவங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் ஒதுக்க கூட விடலையே. கிடைக்கிற நேரத்துல மைக் எடுத்துக்கிட்டுன்னா இவங்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கலன்னு வந்தா, இவங்களை பத்தி பேசலான்னு வந்தா டைம் முடிஞ்சு போச்சு வெளியே போங்கன்றாங்க. பேச வாய்ப்பே கொடுக்கலையே, என்ன பண்ண சொல்றீங்க எங்களை? எல்லாரும் ரிசைன் பண்ணுங்க. ராஜினாமாவா? எஸ், எல்லாருமே ரிசைன் பண்ணுங்க. பை எலெக்ஷன் வரட்டும். இதே ப்ராப்ளம் சர்ஜெண்டா வச்சு எலெக்ஷன் நில்லுங்க. அப்புறம் எல்லாருமே மக்கள் கிட்ட ஒன்னு சொல்லி ஓட்டு கேப்பீங்கல்ல, அதுல யார் சரியானவங்கன்னு தோணுதோ அவங்களுக்கு ஓட்டு போடலாம். அது அவ்வளவு ஈஸி இல்லம்மா. அதையும் பாத்துடலாம். முதல்ல நீங்க தான் ராஜினாமா பண்ணுங்க. நீங்களும் தான். இங்க என்ன பண்ற? இந்த ரிசைன், மக்களோட போராட்டம், எலெக்ஷன்ஸ், இந்த ப்ராசஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுல நம்ம ஜெயிக்கணும். இந்த தடவை எத்தனை உயிர் போயிருக்கு தெரியுமா? இனிமே அது நடக்க விடக்கூடாது. கவலைப்படுறதுனால எதுவும் தீர போறது இல்ல. சீக்கிரமா சொல்யூஷன் தேடு. தயவு செஞ்சு யோசிக்காம போய் தூங்க. டைம் ஆயிடுச்சு மாவா, போய் தூங்கலாம். இந்த மாதிரி நேரத்துல தான் நம்ம நாட்டுக்கே சுதந்திரம் கிடைச்சது. கொஞ்ச நேரம் நான் முழிச்சிருக்கிறதுனால எதுவும் நடக்க போறது இல்ல. நாளில இருந்து அந்த தண்ணிய யாருமே நம்ம ஊர் மக்கள் குடிக்க கூடாது. ஓகே, அப்படியே பண்ணலாம். வெளியே இருந்து தண்ணி கொண்டு வந்து இங்க இருக்க எல்லாருக்கும் நாம தண்ணி சப்ளை பண்ணலாம். எமர்ஜென்சி டைம்ல மெடிக்கல் கேம்பே போடலாம். சிட்டில இருந்து பெஸ்ட் நெஃப்ராலஜி நாம கொண்டு வரணும். லேப் நடத்தணும். நாமளே ரிசர்ச் பண்ணுவோம். நம்ம பணத்துல 1 ரூபாய் மிச்சமாகலனா கூட பரவாயில்ல. இவங்களோட உயிர் கொத்து கொத்தா பிரிஞ்சு இவங்க எல்லாரும் நல்லா இருந்தாலே நம்ம முன்னேறிடலாம். கங்கையை தீர்ந்தாலம்மா தாகத்தை தீர்க்க வந்தா, ஏழையின் கண்ணீரை போக்க கங்கையே தாயாய் வந்தா.
வியாதி மட்டும் இல்லை, இன்னும் கொஞ்ச நாள் நாமளும் இங்கே இருக்க முடியாது. இதை எப்படி சரி பண்ணணும்னு தெரியும். அவளோட ஸ்பீட் பிரேக்குக்கு நான் எப்படி ஸ்பீட் பிரேக் போடுறேன்னு பாருங்க. யோ வண்டி அடியா. வந்தவகிட்ட ஏதாவது சமாதானம் சொல்றதை விட்டுட்டு அனாவசியமா நம்மள கேஸ்ல மாட்டி விட்டுட்டா. இப்ப விஷயம் ரொம்ப விபரீதம் ஆயிடுச்சு. எதையும் யாரும் எதிர்பார்த்து பண்ணல. இதோ ஐபிஎஸ் இருக்காரு, இவர் என்ன பண்ணாரு அப்படியே தூக்கி உள்ள வச்சிட்டாரா? யோசிக்க மாட்டீங்களா? ஓஹோ, எல்லா பழையும் இப்ப எல்லாரும் ஏமாள போறீங்களா? அந்த அம்மா ராஜினாமா பண்ணு சொல்லும் போது ஒருத்தர் பேசுறீங்களா? அடுத்து என்ன பண்ணதுன்னு யோசிப்பீங்களா? இப்படி ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் குறை சொல்லிட்டு இருக்கீங்க. உன்ன ட்ரான்ஸ்ஃபர் தான் பண்ணுவானுங்க, பிரச்சனைனா என்ன பதவி விட்டு தூக்கிடுவானுங்க. இந்த மக்களுக்காக இவனுங்க ஓட்டு போடுறதுக்காக என் சொத்தெல்லாம் தூக்கி கொடுத்துருக்க. அப்படி இருந்தும் ஒருத்தனுக்கு விசுவாசம் இல்ல, இவங்களால அப்படி என்ன பிரயோஜனம் இருக்கு? நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. நாக்க புடுங்கிட்டு நான் சாக வேண்டியதான். விடுங்க சார். எப்படிமா விடுறது? நீங்க கூட என்ன சார் இப்படி குழந்தைத்தனமா ஒண்ணு இல்லாத விஷயத்துக்கு குதிச்சுக்கிட்டு இருக்கீங்க? அப்படிதான் இது தெரியும். நெருப்புல நிக்கிறவனுக்கு தான் அதோட சூடு என்னன்னு தெரியும். என்னதான் சார் பண்ணலாம்? நீங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். என்ன பண்ணா இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வரலாம்னு எனக்கு நல்லா தெரியும். நான் யாருன்னு நீங்களாவது சொல்லுங்க சார். அவர் போயிட்டு இருக்காரு. அவரை நிறுத்துறது முக்கியம் இல்ல, நாளைக்கு நடக்க போறதை நிறுத்தணும். எப்படிங்க? இங்க நல்லாதான் பேசுறோம், அங்க போயிட்டாதான் நிறுத்திடுறோம். நாம செய்யறதெல்லாம் மீடியாக்கு தெரிஞ்சா போறோம், மொத்தமா மாட்டிடுவோம். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அப்படி இப்படின்னு இந்த விஷயம் சிஎம் காதுக்கு போச்சுன்னா அவ்வளவுதான். உண்மைதான், அடுத்த உடனே இன்டெலிஜென்ட் உள்ள இறங்கிடுவாங்க, மொத்த விஷயம் வெளியே வந்துடும். அப்படின்னா நம்மளால எதுவும் பண்ண முடியாதா? ஏன் முடியாதுயா? இதுக்கு ஒரு முக்கியமான வழி இருக்கு. பிரச்சனை விபரீதம் ஆயிடுச்சுன்னா குருச்சேத்திரம் பண்ணிட வேண்டியது. ஸோ நீங்கள் ஃபைனலாக என்ன சொல்கிறீங்க? வாழ்க்கை அப்படிங்கிறது நாம் சந்தோஷமாக இருக்கணுங்கிறது தான். மற்றவங்க சந்தோஷத்துக்காக நம்ம சந்தோஷத்தை விட்டுட்டு வாழக்கூடாது. இந்த கருத்தெல்லாம் நீங்கள் நல்லா தான் சார் சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் நல்லது எதுவும் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. அவங்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கு பல பேர் இருக்காங்க. நல்லதுன்றதை யார் யாருக்கு வேணாலும் பண்ணலாம் சார், அதில் கட்டுப்பாடுலாம் இல்லை. அவங்களோட வேலையும் உங்களோட வேலையும் ஒன்று தான் சார். ஸோ அந்த வேலையெல்லாம் இப்போ நீங்கள் பண்ண போகிறீங்களா? கண்டிப்பாக. இதெல்லாம் பண்றதுக்கு கவர்மெண்ட் நிறைய பேர் அப்பாயிண்ட் பண்ணிருக்கு, அதை அவங்க பாத்துக்கிட்டோம். அதை விட்டுட்டு பணம் இருக்குங்கிறதுக்காக நீங்க ஆடலாமா? சரியா செய்ய வேண்டியவங்க செஞ்சாங்கன்னா நாங்க ஏன் சார் செய்ய போறோம்? நான் சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உங்க விருப்பம். நீங்க பயப்படுறீங்களா இல்ல பயமுறுத்துறீங்களா? எப்பயுமே நடக்கிற விஷயத்தை பத்தி யோசிக்கிறதுக்கு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த விஷயத்தை எப்படி பண்ணணும்ன்றது எனக்கு தெரியும். இந்த பிரச்சனை இங்க மட்டும் இல்ல, இது எங்கெங்க நடக்குதுன்னு எனக்கு தெரியும். பிரச்சனை எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதை நாத்திக்கிறேன், எல்லாம் ஓட்டையும் அடைக்கிறேன், முடிவு கட்டுறேன். அப்பா வேணும், சாப்பிட மாட்டேன். அப்பா வந்தாதான் சாப்பிடுவேன். நீ பிடிவாதம் பிடிச்சா பிடிச்சதானே, இரு அப்பா கால் பண்றேன். சொல்ல அரவிந்த். உங்க பொண்ணு சாப்பிட மாட்டேங்கிறா, முதல்ல அவகிட்ட பேசுங்க. அப்பா வந்துட்டு இருக்கியா? கொஞ்சம் வேலை இருக்குமா, முடிச்சோட வந்துடுறேன். ஓகே, நீங்க சொல்லிட்டீங்க, அதனால சாப்பிடுறேன். அடேங்கப்பா. ரகு, ஹைதராபாத்ல இருந்து ஃபைனான்சர் ஃபோன் பண்ணாங்க, அக்ரிமெண்ட் ரெடி ஆயிடுச்சான், நம்ம அங்க போக வேண்டியதா இருக்கும். ஓகே, நான் வந்துடுறேன். ஓகே. ஊருக்காக அவங்க செய்யணும்னு நினைச்ச எல்லாத்தையும் செய்யறதுக்காக பணம் தேவைப்பட்டுச்சு. அதுக்காக அவங்களுக்கு எங்க ஊர்ல இருந்த சொத்து பத்தி எல்லாத்தையும் வித்து குடும்பம் மொத்தமும் சென்னைக்கு போயிட்டாங்க. அன்னைக்கு சாயங்காலம் ஊர் நல்லதுக்காக அவங்களுக்கு உதவியா இருக்கட்டுமேனு என் புருஷனும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் போயிருந்தாங்க. அவங்க போய் பல வருஷம் ஆச்சு தம்பி. அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு கூட தெரியாது. யாருமே அதுல ஒருத்தர் கூட திரும்பி வரல தம்பி. ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா தெரியும் தம்பி. என்னது? மொத்த குடும்பத்திலயும் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் உயிரோட இருக்காங்க. Hey!
நீங்க நேரத்துக்கு வந்ததால நல்லதா போச்சு. இல்லனா ஏய் ஓகே ஐம் ஆல்வேஸ் சேஃப் ஃபார் யூ கைஸ். ஓகே சார். இருந்தாலும் ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் ஹர். அனு எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்றியா? என்கிட்ட ஒரு கதை இருக்கு, அதுல கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கு, ரொம்ப குழப்பமா இருக்கு. அதை உன்னால சரி பண்ண முடியுமா? நான் அந்த கதையை சொல்லட்டுமா? இப்ப கதை கேக்குற மூட்ல நான் இல்ல. ஆனா நீ சொல்லிதான் ஆகணுங்கிற அவசியம் எனக்கு இருக்கு. அந்த ஹைதராபாத் போன குடும்பத்துக்கு என்ன ஆச்சு? ஊர்ல அவங்களோட சேர்ந்து காணாமல் போன அந்த நாலு பேருக்கு என்ன ஆச்சு? முக்கியமா அந்த குழந்தை, 5 வயசு குழந்தை என்ன பண்ணிட்டு இருக்கு, அதை பத்தி ஏதாவது தெரியுமா? மிஸ் அனு, டாட்டர் ஆஃப் லேட் ஸ்ரீமதி பசுபலேட்டி அரவிந்தா. மொத்தமா தெரிஞ்சுக்கிட்டுதான் பேசுறீங்க போல இருக்கு. மீதி கதையை சொன்னாதான் எனக்கு மொத்தமா தெரியும். இங்க ஒரே ஒரு சைன் மட்டும் போடுங்க. செட் அமௌண்ட் கொஞ்சம் சீக்கிரம் வர மாதிரி பாத்துக்கோ. சரிங்க மேடம். இப்போ பேசலாமா? என்னமா நீ சின்ன குழந்தை மாதிரி, குட்டி உண்டு காயத்துக்கு யாராவது ஆபரேஷன் பண்ணுவாங்களா சொல்லு. எல்லாத்துக்கும் தீர்வு இருக்குமா? நம்ம சுகமா வாழ்றதுக்காக நம்ம கிட்ட இருக்கிற சொத்து பத்து எல்லாத்தையும் யாரோ நாலு பேர் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக எழுதி வைக்கணும்னு சொல்றீங்களே. அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னமா கிடைக்க போகுது? ஊருக்கு நடுவுல உங்களுக்கு ஒரு செலவு வைப்பாங்களா? வருஷத்துக்கு ஒரு வாட்டி உங்களுக்கு அஞ்சலி செய்வாங்க. பேசி முடிச்சிட்டீங்களா? உங்களுக்கு நல்லது சொல்ற மனுஷங்க கிட்ட போயிட்டு இப்படி பேசிட்டு இருக்கீங்களேமா? என்ன வேணும்? வாக்கு. இந்த விஷயத்துல இனிமே தயிட மாட்டீங்கன்னு வாக்கு கொடுங்க. நாங்க இப்பவே போயிடுறோம். இல்லனா ஆம்பளைங்க பேசிருக்கீங்க, என்ன பண்றது? நாலு பேரையும் கொன்னுட்டு போக வேண்டியதான். பயமுறுத்துறீங்களா? உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கறோம். நாங்க சொல்றது கேட்டா உங்களுக்காவது ஒழுங்கான தண்ணி கிடைக்கும், இல்லனா யாருக்கும் கிடைக்காத. ஐயோ ரொம்ப டைம் இல்லமா, நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தா ஊ கொட்டிக்கிட்டே இருப்பாங்க. பேசாம உட்கார்ந்து டீ சாப்பிட்டு சாயந்தரம் வண்டிக்கு ஊர் போயிடலாம். இல்லனா திருப்பி திருப்பி சொன்னதே சொல்ல ஒரு மாதிரியா இருக்குமா? நானும் அதே தான் சொல்றேன். திருப்பி திருப்பி சொல்றது இதுல ஒண்ணுமே கிடையாது. மறுபடியும் அதே சொல்றீங்க. ஏமா எல்லாரையும் சமமா படைக்கிறதுக்கு அந்த கடவுளுக்கு தெரியாதா என்ன? அவனே இவங்கள தாழ்மையா படைச்சிருக்கான். உங்களுக்கு இதுல என்னமா பிரச்சனை? நான் தெரியாம தான் கேக்குறேன். நீங்க செய்ய வேண்டிய வேலையை நான் செஞ்சிட்டு இருக்கேன்னு கோவமா? விஷயம் என்னன்னா, கஷ்டப்படுற மக்களை பார்த்து எந்த தலைவரும் அமைதியா இருக்க மாட்டாங்க. இங்கேயும் அப்படிதான், பிரச்சனையை தீக்க சொல்லி நிறைய காசை கொடுத்தாங்க. ஆனா அவ்வளவு பணம் கிடைக்கிற பேரை பார்த்து சும்மா இருப்பானா? அதுக்காக அவளை பார்த்தோம். ஆனா எங்க பிளான் கொஞ்சம் சொதப்பிடுச்சு. இப்ப இவங்க கதையை முடிச்சிடலாமா? ஊர்ல இருக்கிறவங்களுக்கு பந்தம் சைன் பண்ணாலும் நீங்க என்ன கொல்லதா போறீங்க? பண்ணலனாலும் கொல்லதா போறீங்க? அப்போ இதுக்கு ஒரு பையன் ஐயா வேணாமியா, அவளை விட்டுறியா? என்ன செய்யறது?
பெட்ரோல் கார்டு எடுத்துட்டு வா. அவசியம் இவ்ளோ பண்ண எனக்கு அத பண்ண தெரியாதா? அப்படினா அவங்க முழு பலம் தெரிஞ்சு எப்படி அவங்கள அழிக்கலாம்னு யோசிச்சிட்டு இருக்கியா? நான் இவ்ளோ பண்ணியும் என்ன பத்தி உங்களுக்கு இவ்ளோ டவுட் இருக்கா? அப்படினா ஒன்ன அட்டாக் பண்றது யாருன்னு உனக்கு தெரியுமா? தெரியும். தெரியுமா? அப்புறம் ஏன் ஒன்ன அதல இருந்து காப்பாத்திக்கல? என்ன நடக்குதுங்க? நீங்க தானே சொன்னீங்க அவங்க பெரிய பொசிஷன்ல இருக்காங்கன்னு. எல்லாம் அவரை வெளியில கொண்டு வரதுக்காக தான் நடக்குதுன்னு உங்களுக்கு புரியலையா? அப்படினா இப்ப கூட நீ என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கன்னு நான் நினைச்சுக்கவா? உங்களுக்கு அப்படி தோணுச்சுனா எனக்கு தெரியாது. சோனி அவரையும் கொல்ல தான் போற. கண்டிப்பா. அப்ப அவங்களுக்கு உனக்கு என்ன வித்தியாசம்? பாண்டவர் கௌரவர்கள்ல யார் நல்லவங்க? பாண்டவர். ஏ, ரெண்டு பேரும் பண்ணது யுத்தம் தானே? பாண்டவர்கள் நல்லதுக்காக யுத்தம் பண்ணாங்க. உங்க க்வெஸ்சன் கேன்சர் கடிச்சிருச்சு போல இருக்கு. ஆனா அதுக்காக உன்னை நான் கொலை பண்ண விட மாட்டேன். ஆல் தி பெஸ்ட். யூ டூ. அனு, நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். நிறைய புல்லட்ஸ் இருக்கு சார். தயவு செஞ்சு முதல்ல நீங்க இவனை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போங்க.
நம்ம பேசலாமா அப்பா? ஏய், என் பொண்ணு பேசணுங்கிற ரெண்டு சேர் எடுத்துட்டு வந்து போடுங்கடா. எப்போ செத்து போயிட்டான்னு நினைச்ச என்னோட என் பொண்ணாட்ட அரவிந்த் மாதிரியே என்னுடைய கம்பீரமா வந்து உக்காந்துருக்கா. என்ன பேசணும்னு சொல்ல? நீ உயிரோட இருக்குன்னு தெரிஞ்சு உன்னை நானே கொள்றதுக்கு ஆளுங்களை ரெடி பண்ணாலும் அந்த ஏசிபி தான் வந்து தேவையில்லாம அந்த விஷயத்துக்கு எடுத்துட்டான். ரொம்ப நல்லா பிளான் பண்ணிருக்கமா. அந்த சூசைட் தூக்கத்துல இறந்து போனது, டிரான்ஸ்ஃபார்மர் வெடிச்சு இறந்து போனது சபாஷ். ரொம்ப நல்ல பிளான். ஏறத்துள்ள அப்போ மிஞ்சின பொண்ணு நீ. இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த நாலு பேரையும் கொண்டதுக்கு பதிலா டைரக்டா என் முன்னாடி வந்து நின்று என்னை கொண்டிருக்கலாமே. ஏமா, அப்பாவை மறந்துட்டியா? அதை எப்படி பண்ணா மறப்பேன்? இத்தனை வருஷத்துல எப்போ அம்மாவை நினைச்சு நான் கண்ணை மூடினாலும் வசதி இல்லாம வாடுறதாம கஷ்டம். நீலா தான் வாடுறது கஷ்டமே இல்லை. அப்பெல்லாம் அம்மாவை நான் பாக்குறது இல்ல. அம்மாவை கொண்டா உன்னை மட்டும்தான் நான் பார்த்தேன். ஒவ்வொரு நிமிஷமும் அதை நினைச்சுதான் நான் வளர்ந்தேன். ஆனாலும் ஏன் பாக, நீ அம்மாவை கொண்டதுக்காக மட்டும் இல்ல, அம்மாவோட கனவை நாசம் பண்ணதுக்கும் தான். அதனாலதான் அதுல மிச்சமான எல்லாரையும் கொண்டுட்டு அதுக்கப்புறமா உன்கிட்ட வந்து நிக்கிறேன் அப்படி நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. ஆனா உன்னோட ஃப்ரெண்ட நான் தான் இங்க வர வச்சேன். அவனை வச்சே உன்னை வர வச்சேன். கட்டின பொண்டாட்டி உயிரையே துச்சமா நினைச்சுனீங்க. எவனும் ஒருத்தனை பத்தி யோசிக்க வேண்டியது என்ன? சாகர வரைக்கும் உள்ளங்கையில வச்சு தாங்கக்கூடிய குழந்தைய கூட கொள்ள நினைச்ச அப்பா தானே நீங்க. ஆனா உங்ககிட்ட பழகின பாசத்துக்காக நாலு பேர் எனக்காக உயிரை விட்டுருக்காங்க. ஏமா, என் முன்னாடி உட்காந்துக்கிட்டு உன்னோட உயிரை எப்படி காப்பாத்தணும்னு யோசிக்கிறத விட்டுட்டு போனவங்களோட உயிரை பத்தி யோசிச்சுட்டு இருக்க. உங்க அம்மாவும் இப்படிதான் ஊரு ஜனனு உளறிக்கிட்டு இருப்பா. அது கூட பரவாயில்ல, நம்மளுக்காக இருந்த சொத்து எல்லாத்தையும் யாரோ ரோட்ல போற பிச்சைக்கார பசங்களுக்கு எழுதி வச்சா. ரகுராம்ன்றா அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டதே அவளோட சொத்துக்காக தான். அது ஒரு கெத்துக்காக, அது மூலமா கிடைக்கிற ஒரு பதவிக்காக. ஆனா அது எல்லாத்தையும் கெடுக்க பார்த்தா நல்லவனா வாழ முடியாத இந்த உலகத்துல செத்து போயிட்டதா நம்ப வச்சு நல்ல மாதிரி வேஷம் போட்டு உயிரோட வாழ்ந்துகிட்டு இருக்கானா. அதனாலதாமா அப்பா செத்து போன மாதிரி நினைச்சேன். இங்க பாத்தியா, உன் அப்பானா சென்ட்ரல் மினிஸ்டரா முன்னாடி உட்காந்துட்டு இருக்க. சாகுற வரைக்கும் இந்த பதவியில தான் இருக்க போறீங்களா? ஒருவேளை முடிஞ்சா உங்களால மினிஸ்டரா செத்து போக மட்டும்தான் முடியும். ஆனா அந்த பதவியை உங்களால கொண்டு போக முடியாது, அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நாலு பேரை காப்பாத்துறதுக்காக தான் அம்மா போராடினாங்க. ஆனா அது பிடிக்காத நாலு பேர் கூட நீங்க கூட்டு சேர்ந்திருக்கீங்க. அவங்க நாலு பேரை கொல்லும் போதே உங்களையும் கொல்லணும்னு தான் நான் முடிவெடுத்தேன். ஆனா உங்களை அவ்வளவு ஈஸியா என்னால கொல்ல முடியாது. ஏன்னு தெரியுமா? ஒரே ஒரு முறை உங்களை நேர்ல பார்த்த அஞ்சு வயசு வரைக்கும் என்ன அப்படி வளர்த்த நீங்க எப்படி கேவலமா நடந்துகிட்டீங்கன்னு கேக்கணும்னு தோணுச்சு. உங்க விரல புடிச்சுக்கிட்டுதான் நடந்த. நீங்க தான் எனக்கு உலகத்தை காட்டினீங்க. சடனா ஏன் இப்படி மாறிட்டீங்கப்பா? கோடிக்கணக்கான பணத்துக்கு வாரிசா வளர்ந்த உங்க கைக்குள்ள ஒரு பிரின்சஸ் மாதிரி இருந்த நீங்க இல்லாம நான் சாப்பிட கூட மாட்டேன்பா. எனக்கு எவ்வளவு பசி எடுத்தாலும் நீங்க வந்தா மட்டும்தான் சாப்பிடுவேன்னு சொல்லுவேன். அந்த வயசுல எனக்கு எதுவுமே தெரியாது, உங்களை தவிர எதுவுமே தெரியாது. அனாத ஆசிரமத்துல அனாதையா வளர்ந்தப்பா. அங்க இருக்கவங்க எல்லாரும் என்ன நல்லாவே பாத்துக்கிட்டாங்க. அப்போல இருந்து எனக்கு அம்மா அப்பா ஃப்ரெண்டு எல்லாமே அவன்தான். இப்ப உங்க நல்லதுக்காக என் நண்பனையே கொல்ல பாத்திருக்கீங்க. இந்த உலகத்துல எப்பவுமே அப்பாங்க கூட தான் பொண்ணுங்க ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க. வயிற்றுல இருந்து அந்த பொண்ணு வெளியில வந்ததுல இருந்து அவங்க அப்பாங்க தாங்குற தாங்கள்னு அந்த பொண்ணுங்க ரொம்ப நம்பிக்கையா இருக்கும். இந்த உலகத்திலேயே எது நடந்தாலும் தாங்கறதுக்கு நம்ம அப்பா இருக்காருன்ற தைரியம் இருக்கும். அப்படிதான்
கஷ்டத்துல பிறந்திருப்ப. ஆனா எனக்கு வந்த கஷ்டமே நீங்க தானேப்பா. சொந்தங்களை எல்லாரையும் கொண்டுட்டு கிடைச்ச பதவி வச்சு உங்களால என்னப்பா பண்ண முடியும்? நான் இவ்வளவு பேசி நீங்க மாற மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். உங்களை மாதிரி பதவிக்காக சொந்தங்களையே கொண்டுட்டு நிம்மதியா வாழ்றவா நான் கிடையாதுப்பா. அப்படி நான் செய்யவும் மாட்டேன். ஆனா யுத்தம்னு வந்தா அதுல ஒருத்தர் தான் மிஞ்சணும். அந்த சாய்ஸ் நான் உங்களுக்கே கொடுக்குறேன். உயிரை எடுக்கிறது ஒன்று உங்களுக்கு புதுசு இல்லையே. நீங்களே என்னென்னு முடிவு பண்ணுங்கப்பா. தாகத்தை தீர்க்க வந்தான் ஏழையின் கண்ணி.